ஐயா நீங்க பேசலாங்க ஆரம்பிக்கலாங்க. தூய நிஜக் கல்லூரியின் தமிழ்த்துறைக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நன்றியையும் அவர்களுக்கு நான் உரித்தாக்குகிறேன். இந்த ஒரு 10 நாள் தொடர்ச்சியான பௌத்தம் குறித்த இந்த அல்லது தலித் இலக்கியம் குறித்த பௌத்தம் குறித்த இந்த உரையாடலை ஏற்பாடு செய்த பேராசிரியர்கள், தமிழ்த்துறை பேராசிரியர்கள் அன்பரசு, அம்பேத்கர், மாதையன், முத்தையன், அர்ஜுனன் நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். அயோத்திதாசரை பற்றி பேசுவது எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு காரியம். தொடர்ச்சியாக அயோத்திதாசரை பற்றி பேசிக்கொண்டோம், எழுதிக்கொண்டோம். அதுவும் குறிப்பாக சமீபத்தில் அயோத்திதாசரை பற்றி நான் எழுதி வெளியான ஒரு புத்தகம் மிக பரவலான கவனத்தை ஈர்த்த ஒரு புத்தகம், அயோத்திதாசர் பார்ப்பனர் முதல் பறையர் வரை என்கின்ற அந்த புத்தகம். அயோத்திதாசர் பௌத்தம் குறித்து என்ன மாதிரியான யோசனைகளை வைத்திருக்கிறார் என்ற கேள்வி, அல்லது பௌத்தம் குறித்து அயோத்திதாசர் என்ன விதமான சிந்தனைகளை நமக்கு வழங்குகிறார் என்ற கேள்வியை தொடர்ச்சியாக நிறைய பேர் நிறைய தளங்களில் நிறைய சந்தர்ப்பங்களில் கேட்டுக்கொண்டே இருப்பார். அயோத்திதாசர் என்ற பெயர் பௌத்தத்தோடு நெருக்கமான ஒரு உறவோடு பார்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அயோத்திதாசர் என்று பேச ஆரம்பித்த மறுநிமிடமே அவர் ஒரு பௌத்த சிந்தனையாளர் என்கின்ற அளவிற்கு அவருடைய பெயர் யோசிக்கப்பட இருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான காரணம், பௌத்தம் தனியாக ஒரு 20ஆம் நூற்றாண்டு அல்லது 18-19ஆம் நூற்றாண்டின் உருவாக்கத்தில் பௌத்தம் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை அல்லது ஒரு இடத்தை சிந்தனை உலகில் பெற்றிருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம். ஸோ பௌத்தம் பற்றிய யோசனைகள் எங்கிருந்து எப்படி உருவாயின என்பதை ஒரு ஒரு சின்ன அளவில் தெரிந்து கொள்வது, அயோத்திதாசர் பௌத்தம் பற்றி எவ்வாறு யோசிக்கிறார், அயோத்திதாசர் பௌத்தத்தை என்ன மாதிரியாக கற்பனை செய்கிறார், அல்லது அயோத்திதாசரின் பௌத்தம் என்றால் என்ன என்பதையெல்லாம் நாம் யோசித்து பார்ப்பதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும். 18-19ஆம் நூற்றாண்டில் இந்தியா பற்றிய ஒரு கற்பனை, அல்லது கீழித்தேயம் பற்றியான ஒரு கற்பனை, அல்லது இந்திய வியம் அல்லது இந்திய வியல் இந்தாலஜி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆய்வு முறையியல் பற்றியான ஒரு கற்பனை, இந்த கற்பனைகள் எல்லாம் 18-19ஆம் நூற்றாண்டில் தொடர்ச்சியாக நடந்து வந்ததை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. இந்த 18-19ஆம் நூற்றாண்டின் பௌத்தம் மட்டுமல்லாது ஏராளமான இந்திய சமயங்களை பற்றிய அபிப்பிராயங்கள் அல்லது கற்பனைகள் அல்லது கருத்துக்கள் அல்லது சிந்தனைகள் ஒரு முழுமையான வடிவத்திற்கு வந்து சேர்ந்தன என்பதை வரலாற்று அறிஞர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். இந்த 18-19ஆம் நூற்றாண்டுகளில் என்ன நடந்தது, இந்தியவியல் பற்றி என்ன மாதிரியான யோசனைகள் நடந்தது என்பதை ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகம், ரிச்சர்ட் கிங்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளர் எழுதிய ஓரியன்டலிசம் அண்ட் ரிலீஜியன் அப்படிங்கிற அந்த புத்தகம் மிகச்சிறப்பாக பேசுகிறார். அந்த புத்தகத்தை ஆர்வம் உள்ளவர்கள் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த ஓரியன்டலிசம் அல்லது இம்பீரியலிசம் பற்றிய சிந்தனைகள் ஒரு பின்னை காலனிய தன்மையோடு அல்லது பின்னை அமைப்பியல் தன்மையோடு ஒரு விவாத பொருளாக மாற்றப்பட்டதில் எட்வர்ட் சைடு என்று சொல்லக்கூடிய ஒரு பின்னை அமைப்பியல்வாத சிந்தனையாளருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. அவருடைய ஓரியன்டலிசம் என்ற புத்தகமும் இம்பீரியலிசம் கல்ச்சுரல் இம்பீரியலிசம் என்ற புத்தகமும் ரொம்ப முக்கியமான புத்தகங்கள். ஆக எட்வர்ட் சைடு, அதுக்கப்புறமாக ரிச்சர்ட் கிங், பர்டிகுலர்லி ரிச்சர்ட் கிங் வந்து நேரடியாக இந்தியா பற்றிய மேற்கத்திய கற்பனைகள் எவ்வாறு உருவாக்கப்பட்டன என்பதை வந்து தொடர்ச்சியாக பேச ஆரம்பிக்கிறார். ரிச்சர்ட் கிங்கோட அந்த புத்தகம் ஓரியன்டலிசம் அண்ட் ரிலிஜியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தினுடைய சப்டைட்டிலுக்கு, அதாவது துணை தலைப்பு என்னவாக இருக்கிறது அப்படின்னா, போஸ்ட் கலோனியலிசம் அண்ட் த இன்வென்ஷன் ஆஃப் மிஸ்டிக் இந்தியா அப்படின்னு. இந்தியா பற்றியான ஒரு பொதுவான அபிப்பிராயம், ஒரு காலனிய அபிப்பிராயம் அல்லது மேற்கத்திய அபிப்பிராயம் அல்லது ஐரோப்பிய அபிப்பிராயம் அல்லது வெள்ளையின அபிப்பிராயம் என்னவாக இருக்கிறதுனா, இந்தியா ஒரு ஒரு
பூடகங்களான ஒரு நாடு அல்லது மாயாஜாலங்கள் நிறைந்த ஒரு நாடு. இந்தியா இந்தியா பற்றியான புகைப்படங்கள் அல்லது யோசனைகளை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஒரு பாம்பாட்டி ஒரு தன்னுடைய மகுடியை வைத்து கொண்டு பாம்பு ஆட்டி கொண்டிருப்பது, அதே நேரத்துல அந்த கயிறை வானத்திலிருந்து கீழிருந்து மேலாக ஒரு கயிறை நேராக நிப்பாட்டி ஒரு கம்பு மாதிரி நிப்பாட்டி அந்த கம்புல ஏறுவது, இந்த மாதிரியான வித்தைகள் அல்லது மாயாஜாலங்கள் நிறைந்த ஒரு தேசமாக இந்தியா இருந்ததாக அந்த 18-19 நூற்றாண்டுகளில் ஒரு பெரிய கற்பனை செய்யப்பட்டது. இந்த கற்பனைகள் செய்யப்படுவதற்கான அடிப்படையான காரணங்கள் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது 2-3 காரணங்களை அடையாளப்படுத்துகிறார்கள். ஒரு அடிப்படையான வந்து இந்த மாதிரியான அல்லது மேற்கத்திய கிழக்கத்திய நாடுகள் இந்தியா மாதிரியான நாடுகளை பற்றியான யோசனைகள் ஏன் மேற்கத்திய நாடுகளுக்கு உருவாக ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்கும்போது அவர்களுடைய மறுமலர்ச்சி காலகட்டத்தின் விளைவாக உருவான அறிவுத்துறைகள், ஏராளமான அறிவுத்துறைகள், அதுவும் குறிப்பாக சமூக அறிவியல் துறைகள், சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக அறிவியல் துறைகள், இந்த நோக்கத்தில் உலகம் முழுவதையும் பரவலாக்கிய ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆக வணிகம் ஒரு 15-17 வாஸ்குடகாமா மர்க்கபலா மாதிரியானவர்கள் எவ்வாறு மேற்கத்திய நாடுகளிலிருந்து இந்த நாடுகளுக்கு வணிக தொடர்பை, கடல் வணிக தொடர்பை அல்லது கடல் பாதைகளை எவ்வாறு கண்டுபிடித்தார்களோ 15-16 அல்லது அதற்கு முன்னாடி இந்த பூமியினுடைய வலை ஒரு வரைபடத்தை உருவாக்குவதற்காக தாலமி மாதிரியானவர்கள் எவ்வாறு பயணம் செய்து இந்த கிழக்கு பகுதிகளில் உலகத்தின் கிழக்கு பகுதிகளில் என்ன இருக்க போகிறது என்பதை தேடி அலைந்தார்களோ அதே மாதிரியான ஒரு அலைச்சலை வந்து 18-19 சமூக அறிவியல் இந்த மக்களுடைய பண்பாடு என்ன என்ற நோக்கத்தோடு வந்து சேர ஆரம்பிச்சது. இது மிக முக்கியமான ஒரு தருணம். ஏன் 18-19 இந்த மாதிரியான ஒரு அபிப்பிராயங்கள் அல்லது இந்த கீழே தேவியல் ஓரியன்டலிசம் அல்லது வந்து இண்டாலஜி இந்தியவியல் என்கின்ற அறிவியல்கள் உருவாக ஆரம்பிக்கின்றன அப்படிங்கிறதுக்கு இது, அதாவது மேற்கு பூலோகத்தின் பூகோள அமைப்புல மேற்குல இருக்கிற ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து கிழக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே தொடர்ந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கிறது பார்க்கலாம். அது வரைபட உருவாக்கத்திற்காக வந்தது, அதுக்கப்புறம் வணிக பாதைகளை தேடி வந்தது, அதற்கப்புறம் இந்த பண்பாடுகளை தெரிந்து கொள்வதற்காக ஒரு அடிப்படையான நோக்கமாக வர ஆரம்பிச்சது. இந்த மூன்றுமே மிக முக்கியமான காலனிய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு ஒட்டுமொத்தமான உலகம் பற்றியான வரைபடத்தை உருவாக்குவதும் உலகத்தை நீங்கள் கைக்குள் அல்லது கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய செயல்தான். கிழக்கு நாடுகளுக்கு வாணிக அல்லது கடல் வழி பாதைகளை கண்டுபிடிக்கிறதும் இந்த நாடுகளை உங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய செயல்தான். அதே மாதிரி இவர்களுடைய பண்பாடையும் மொழியையும் வரலாற்றையும் தெரிந்து கொள்வதற்காக சமூக அறிவியல் பார்வைகள்ல முன்வைத்ததும் இவர்கள் மீது அதிகாரம் செலுத்துவதற்காகத்தான். மூன்றுமே காலனிய செயல்பாடுகள் தான் அப்படி. அப்போ முதல்ல ஒரு மறுமலர்ச்சி காலகட்டம், ஐரோப்பிய நாடுகள்ல இருந்த மறுமலர்ச்சி காலகட்டம், அறிவியல் என்ற ஒரு பார்வையை அவர்களுக்கு கொடுத்து எல்லா மாதிரியான பண்பாடுகளையும் வரலாறுகளையும் மொழியையும் தெரிந்து கொள்வது என்ற ஒரு அறிவியல் நோக்கத்தை அவர்களுக்கு உந்தி தள்ளியது அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது, இவ்வாறு கிழக்கிந்திய அல்லது கிழக்கு பகுதி அல்லது இந்தியவியல் நாடுகளின் அல்லது ஆசிய நாடுகளின் பண்பாடுகளை அந்த மக்களை ஒரு வரையறை செய்வதன் மூலம் அவர்கள் மீது நாம் செலுத்தி கொண்டிருக்கிற காலனிய அதிகாரத்தை மிக தீவிரமாக இன்னும் செலுத்த முடியும் என்கின்ற ஒரு உள் நோக்கமும் இதற்கு இருந்து கொண்டிருந்தது. அப்ப காலனியும் ஒரு மிக முக்கியமான வேலையாக 18-19 தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. இதே காலகட்டத்துல உங்களுக்கு வந்து நவீனத்துவத்தின் இன்னொரு விளைவாக இயந்திரமயமாதல்னு வந்த நேரத்துல இயந்திரமயமாதல் வந்து எழுத்து அப்படிங்கிற அந்த எழுத்துங்கிற ஒரு ஊடகத்தை உங்களுக்கு புத்தகம் என்கின்ற விநியோக பொருளாக மாற்றி அறிவு வந்து இப்போ ஒரு ஒரு பருப்பொருளாக உங்க கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிச்சு. சோ அச்சகம் அல்லது
அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கிறது என்பது உங்களுக்கு வந்து அது அதனால வரைக்கும் அறிவு வந்து பொத்தி பொத்தி ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ள அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள்ள அல்லது ரொம்ப செலவழிக்கக்கூடிய அல்லது ரொம்ப செல்வந்தர்கள் மட்டுமே புழங்கக்கூடிய விஷயமாக கருதப்பட்ட அறிவு அல்லது அறிவு பெட்டகம் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா அது வந்து ஜனநாயகப்படுத்தப்பட ஆரம்பிக்கும். அதுவும் ரொம்ப மிக முக்கியமான ஒரு வேலை. அப்ப எழுத்தறிவுங்கிறது பரவலாக்குவதற்கான ஒரு அடிப்படையான ஒரு சூழல் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எழுத்தறிவை பரவலாக்குறதுக்கான ஒரு தேவையே ஏற்படலை. ஏன்னா எழுத்தறிவு பரவலாக்கி ஒண்ணுமே செய்யறதுக்கு இல்லை. யார் யாரெல்லாம் மருத்துவம் செய்கிறார்களோ, யார் யாரெல்லாம் ஜாதகம் பார்க்கிறார்களோ, யார் யாரெல்லாம் அர்ச்சகம் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தான் எழுத்தறிவு அப்படிங்கிறது இருந்துச்சு. ஏன்னா அவங்கதான் ஏடுகளோடு புழங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஏன்னா மற்றவங்க எழுத்தறிவை கற்றுக்கொண்டு செய்வதற்கு ஒன்றுமில்லை அப்படிங்கிறது தான். ஆனா இந்த அறிவுங்கிற சொல்லக்கூடிய அல்லது அறிவு பெட்டகம்னு சொல்லக்கூடிய நூல் அல்லது புத்தகம் என்கின்ற ஒரு வடிவத்தை அச்சு இயந்திரங்கள் சாமானியருக்கும் கொண்டு போய் சேர்த்த நிமிடத்துல எழுத்தறிவுங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயமாக மாற ஆரம்பிக்கிறதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப புத்தகங்களுக்கான மரியாதை உருவாக ஆரம்பிக்கிறது. புத்தகம் அப்ப நிறைய பனை ஓலைச்சுவடிகள்ல, அதாவது அதற்கு முன்னாடி வரைக்கும், இந்த 18 முன்னாடி வரைக்கும் அறிவுங்கிறது எந்த வடிவத்தில் சேகரிக்கப்பட்டு கொண்டிருந்திருக்குதோ, அதாவது இந்தியாவில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓலைச்சுவடிகள்ல, அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் ஜனநாயகபூர்வமான அறிவு பெட்டகமாக புத்தகங்களாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டத்துலதான் உங்களுக்கு வந்து நிறைய காலனிய அதிகாரிகளும் சரி, நிறைய காலனிய ஆய்வாளர்களும் சரி, உங்களுக்கு வந்து தமிழ், சமஸ்கிருதம், பாலி இந்த மூன்று மொழிகளிலும் உள்ள பழம் சுவடிகளை தேடி எடுத்து அதை அச்சுக்கு கொண்டு வரக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். மேக்ஸ் முல்லர் இந்த மாதிரியான நகர்வுகள்லாம் இப்படித்தான் நடக்க ஆரம்பிக்கும். இந்த புத்தகங்களின் விளைவுதான் மேக்ஸ் முல்லர், இந்த புத்தகங்களின் விளைவுதான் கால்டுவெல். இந்தோ ஆரிய மொழிகள் அப்படிங்கிற அந்த யோசனை உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த புத்தகங்கள் அச்சுக்கு வந்ததுதான். திராவிட மொழி குடும்பங்கள் என்கின்ற ஒரு யோசனை வருவதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த அச்சு புத்தகங்கள் அச்சுக்கு வந்ததுதான். அப்போ ரொம்ப தெளிவாக காலனியம், மறுமலர்ச்சி காலகட்டம், அதற்கு அப்புறமாக சமூக அறிவியல்கள், அச்சு இயந்திரம், இயந்திரமயமாதல், புத்தகம் என்கின்ற வரவு, இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து கீழே தேயம் அப்படிங்கிற ஒரு தனியான இன்னொரு அறிவு மரபு இருப்பதாக ஐரோப்பியம் யோசிக்க ஆரம்பிச்சது. அதாவது அதுவாள் வரைக்கும் ஐரோப்பிய சமூகங்கள் தங்களை எவ்வாறு யோசித்துக் கொண்டிருந்தன்னா, இந்த உலகத்திலேயே அறிவுபூர்வமான ஒரே இனக்குழுவாக நாம தான் இருக்கிறோம். அவர்கள் முதல் முறையாக இந்தியால தான் அவர்களுக்கும் மேல அவர்களையும் மிஞ்சக்கூடிய ஒரு அறிவு சமூகத்தை சந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆப்பிரிக்கால கூட இது அவங்களுக்கு நடக்கல, லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல கூட இது நடக்கல, வேற தெற்காசிய நாடுகள்ல எந்த பகுதியிலையும் இது வந்து இவ்வளவு தூரத்துக்கு நடக்கல. உங்களுக்கு வந்து சைனால இதே மாதிரி நடந்தது. ஆனா சைனால கூட உங்களுக்கு வந்து அதனுடைய மனத்தை தேடி திருப்பி இந்தியாவுக்கு தான் வந்து சேர ஆரம்பிச்சு. ஆசியா அவர்களுக்கு, ஆசியாவில் அவர்களுக்கு இந்தியா மிக முக்கியமான ஒரு சவாலாக விளங்கியது அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். இந்தியாவின் அறிவு மரபை எவ்வாறு எதிர்கொள்வது என்கின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து ஐரோப்பியர்களுக்கு உருவாக ஆரம்பிச்சு. இந்த நேரத்துல அந்த கேள்விக்கான விடையாகத்தான் அவர்கள் எதை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா, அவர்கள் வந்து ஆரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சார். இந்த ஆரியம் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆரியம்ங்கிறது ஒரு பெரிய கோட்பாடாகவோ அல்லது அடையாளமாகவோ திரும்ப திரும்ப பார்க்கப்பட்டதே இல்லை. ஐரோப்பியர்களுக்கு இந்தியா பற்றிய மிக முக்கியமான சங்கடம் என்னவாக இருந்ததுன்னா, இந்த மொழி நமக்கு சம்பந்தம் இல்லாததா இருக்கு, இந்த பண்பாடு நமக்கு சம்பந்தம் இல்லாததாக இருக்கிறது, இந்த நிலப்பரப்பு ஐரோப்பியர்களால் என்றைக்குமே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதில்லை, ஆனா ஐரோப்பிய மொழியோடு சம்பந்தம் இல்லாத, ஐரோப்பிய பண்பாடோடு சம்பந்தம் இல்லாத, ஐரோப்பிய நிலப்பரப்போடு சம்பந்தம் இல்லாத ஒரு தனியான ஒரு பெரிய நிலப்பரப்புல ஒரு அறிவு தனியாக வளர்ந்து நிற்கிறது, அதுவும் தங்களை மிஞ்சி வளர்ந்து நிற்கிறது என்கின்ற யோசனை வந்து ஐரோப்பியர்களுக்கு தாங்க முடியாத ஒரு
விஷயமாக இருந்தது. ஏன்னா அவர் ஐரோப்பிய மேட்டிமை வந்து என்ன யோசிக்குது அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய மிக முக்கியமான புத்திஜீவி வந்து அல்லது இந்த இந்த உலக ஜீவராசிகள்லயே கடவுள் வந்து அறிவாளின்னு தேர்ந்தெடுத்தது வெள்ளையர்களை தான் அப்படிங்கறதுதான் அவங்க யோசிச்சுட்டாங்க. அதன் மீது விழுந்த முதல் அடி தான் 18-19 நூற்றாண்டுகள்ல விழுந்த முதல் அடி இந்தியாவில இருந்தா விழுந்தது. அப்ப இந்த நேரத்துலதான் இந்தியாவோடு அவர்கள் ஏதாவது ஒரு வகையில ஒரு நெருக்கத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் யோசித்த போதுதான் அவர்களுக்கு கிடைத்தது இங்கே இருந்த வெள்ளைத்தோல் மனிதர்கள் அப்படின்னு. இங்க இருந்த வெள்ளைத்தோல் மனிதர்களை யோசிக்கும் போதுதான் அவங்களுக்கு வந்து இந்தோ ஆரியன் அப்படிங்கிற ஒரு 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 ஃப்ரேஸையே அப்பதான் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரியன் அப்படிங்கிறதுக்கும் இந்தோ ஆரியன் இந்தியாவில் உள்ள ஆரியர்கள் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய நெருக்கத்தை ஒரு பெரிய கற்பனையை இப்பதான் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்கிற வெள்ளைத்தோல் நபர்கள் ஐரோப்பிய பகுதிகளில் இருந்து கிளம்பி வந்தவர்களாக இருக்க முடியும். அப்போ இயல்பாகவே இதுல பின்னாடி செயல்படக்கூடிய ஒரு காலனிய மேட்டிமை தன்மை மேட்டிமை வாதம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அப்ப இந்தியால இருக்கக்கூடிய இந்த அறிவு மரபு அத்தனைக்கும் காரணம் ஒரு 2000, 3000 அல்லது 4000 வச்சுக்கோங்க, அந்த அத்தனை வருடங்களுக்கு முன்னாடி ஐரோப்பிய பகுதிகளிலிருந்து இங்கே குடிபெயர்ந்த ஐரோப்பியர்கள் தான், இந்தியர்கள் இல்லை. கருப்பு நிறத்தவர்களுக்கும் இந்தியாவில் உள்ள அறிவு மரபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு வெள்ளை இனம் வந்து ஒரு ரகசிய வேட்கையை தான் வச்சுட்டு இருந்தது. அதுதான் ஆரியம் அப்படிங்கறத ஒண்ணு உருவாக்குது. இந்தோ ஆரியன் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறத கற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த கற்பனை நடந்து கொண்டு இருக்கும் போது அவர்களுக்கு இன்னொரு மிக முக்கியமான சங்கடம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, அப்ப சமஸ்கிருதம் மொழிகளுக்கெல்லாம் ஆதிமொழி அப்படின்னு தாய்மொழி, அதுல இருந்துதான் எல்லா மொழிகளும் உருவாக ஆரம்பிச்சதுன்னு ஒரு கோட்பாடை உருவாக ஆரம்பிக்கிறாங்க. இந்தியவியல் கோட்பாடுல மார்க்ஸ் முல்லர் எந்த எல்லைக்கு போனார்னா, உலகத்தில் சொல்லப்படக்கூடிய அத்தனை நாட்டுப்புற கதைகளும் இந்தியாவில்தான் உருவாயிருக்கிறது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. நாட்டுப்புற கதைகள் கூட, அதாவது வாய்மொழியாக எந்த எழுத்தறிவும் இல்லாம வாய்மொழியாக மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற கதைகளை கூட எங்கிருந்து உருவானது அப்படின்னா, இந்தியாவில இருந்து உருவானது. அது எங்கிருந்து எந்த பாரம்பரியத்திலிருந்து உருவானதுன்னு கேட்டா, இந்தோ ஆரிய பாரம்பரியம் சமஸ்கிருதத்திலிருந்து. அப்ப சமஸ்கிருதம் இந்தோ ஆரியம் அப்படின்னு சொல்றதுல வெள்ளையர்களுக்கு ஒரு சின்ன ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. என்ன சந்தோஷம் இருந்துச்சு அப்படின்னா, இதில் வெள்ளையர்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்கிறது. அதாவது தங்களை மிரட்டக்கூடிய இந்திய செல்வம் அல்லது இந்திய மரபு, இந்திய பாரம்பரியம், இந்திய சமய மரபு, இந்திய தத்துவ மரபு அத்தனையிலையும் வெள்ளையர்களுடைய பங்களிப்பு தான் பெரும்பளவு இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு, உள்ளூர மகிழ்வதற்கு அவர்களுக்கு எது உதவியாக இருந்தது அப்படின்னா, இந்தோ ஆரியன் அப்படிங்கிற அந்த ஒரு யோசனை, ஆரியர்கள் அப்படிங்கிற ஒரு யோசனை, இந்தியாவில் இருக்கக்கூடிய வெள்ளை நிற மனிதர்கள். இத இந்தியாவில் இருக்கக்கூடிய வெள்ளை நிற மனிதர்களும் இதை வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு ஒரு வகையில என்ன சந்தோஷம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கருப்பினத்தவர்கள் இருந்து தாங்கள் வேறுபட்டவர்கள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு அறிவியல் பூர்வமான ஒரு நிரூபணம் கிடைக்குது. இப்போ தொடர்ச்சியாக தாங்கள் தங்களுக்குள்ளே ரகசியமாக பேசிக் கொண்டிருந்த உங்கள இருந்து நாங்க வேறுபட்டவங்க உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு ரகசிய கோரிக்கைக்கு இப்ப உலக அளவிலான அறிவியல் பூர்வமான ஒரு நிரூபணம் வந்து உருவாக ஆரம்பிக்கிறது. அது ஓரியன்டலிசம் மூலமா உருவாக ஆரம்பிக்கிறது. அதனால இங்க இருக்கிற பிராமணர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்தோ ஆரியன் சொல்றதன் மூலமாக சமஸ்கிருதம் தாங்கள் தங்களுடைய அது என்றைக்குமே பேசப்பட்ட மொழி இல்லை, ஆனா சமஸ்கிருதத்தை தங்களுடைய தாய்மொழியாக பிராமணர்கள் கற்பனை செய்ய ஆரம்பிக்கிறார். சமஸ்கிருதத்துல புழங்கிட்டு இருக்கிறது தாங்கள் அப்படிங்கறத நிரூபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த சமஸ்கிருதம் இந்தியாவில் உள்ள கருப்பாள்களோட அல்ல, ஐரோப்பால இருக்கிற வெள்ளை நிறத்தோடு சம்பந்தப்பட்டது அப்படிங்கறத. அதனால ரொம்ப எளிதாக பிராமணர்கள் எந்த கற்பனையே அல்லது எந்த வரலாற்று உண்மையை ரொம்ப தீவிரமாக நம்ப ஆரம்பித்தார்கள் அப்படின்னா, நாங்க இந்தியாவை சார்ந்தவர்கள்ல, நாங்க கைபர் போலன் கணவாய் வழியாக இங்கே இடம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அவமரியாதையை தரல, பெரிய விஷயமா தெரியுது. ஆக நாங்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்றது, அந்நியர்கள் அப்படின்னு, கைபர் போலான் கணவாய் வழியாக வந்தவர்கள். அப்ப இந்தியாவில இருக்கிற
இந்த பின்தங்கிய அல்லது ஒடுக்கப்பட்ட அல்லது கருப்பின அல்லது ஒரு ஒரு பெரிய மக்கள் தொகை இருக்கு இல்லையா, இந்த மக்கள் தொகையிலிருந்து தங்களை வேறுபடுத்தி காட்டுவதற்கு ஓரியன்டலிசம் பிராமணர்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு. அதே நேரத்துல அது அவருக்கு இந்திய அறிவாளிகள்னு செய்தது. இதுதான் ரொம்ப முக்கியம், மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப ஆரியம் அப்படிங்கிற அந்த கற்பனை இருக்கு இல்லையா, அந்த கற்பனை ஐரோப்பியர்களுடைய தாழ்வு மனப்பான்மையிலிருந்து உருவாக்கப்பட்ட ஆரியம்ங்கிற கற்பனை இங்க யாருக்கு இன்னும் பயனுள்ளதாக மாறியதுன்னா இந்தியாவில் உள்ள பிராமணர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக மாறும். அப்ப இந்த இடத்துலதான் உங்களுக்கு 18-19 நூற்றாண்டில் இங்கே நடைபெற்ற ஒரு மீட்டுருவாக்க செயல்பாடு, காலனியம், அச்சுத்தொழில், கீழே தெய்யம், ஆரியம், இது சார்ந்து நடைபெற்ற ஒரு மீட்டுருவாக்க செயல்பாடுங்கிறது ரெண்டு விதமான ஆதிக்க சக்திகளுக்கு ஆதிக்கத்திற்கு அல்லது ஆதிக்கத்தை தக்க வைப்பதற்கு துணை புரிவதாக இருந்தது. ஒன்று காலனிய சர்வாதிகாரம், இன்னொன்று பிராமணர்களின் வர்ண அதிகாரம். இந்த ரெண்டு வர்ண அதிகாரம், சர்வாதிகாரம், இந்த ரெண்டு அதிகாரங்களையும் நிலைநிறுத்துவதற்காக 18-19 நூற்றாண்டுல இந்த மாதிரியான ஒரு வேலைகள் நடந்தது. இது இதுதான் சூழல், இதுதான் 18-19 நூற்றாண்டுகள்ல நடைபெற்ற ஒரு வரலாற்று சூழல். இந்த அரசியல் சூழலுக்குள்ளதான் உங்களுக்கு வந்து பௌத்தத்திற்குள் வேலை செய்வதற்காக அயோத்திதாசர் களமிறங்குகிறார். அயோத்திதாசரை விளங்கிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வரலாற்று பின்புலம் வந்து நமக்கு தெரிவது ரொம்ப முக்கியம். சரி, பௌத்தம் பற்றி என்னென்ன மாதிரியான கற்பனைகள், ஏன்னா பௌத்தம் பற்றியான கற்பனை வந்து உலகளாவிய கற்பனை. 18-19 நூற்றாண்டுல வெறும் பிராமணர்களும் அல்லது வந்து ஐரோப்பியர்களும் மட்டுமே இந்த வேலைகள்ல ஈடுபட்டு இருந்தவங்க இல்ல, நிறைய சின்ன 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 குரல்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு வந்து ஐரோப்பியர்கள் என்ன மாதிரியான ஒரு பௌத்தத்தை யோசிக்க ஆரம்பித்தார்கள்னா, அவர்கள் ஐரோப்பியர்கள் வந்து என்லைட்மென்ட் அந்த மறுமலர்ச்சி காலகட்டத்துல அறிவியல் அப்படிங்கிற அந்த வார்த்தையின் மீது உண்மத்தம் பிடித்தவர்களாக இருந்தார். எதையும் அறிவியல் என்று பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப அறிவியல் அப்படிங்கிறது அவர்களுக்கு வந்து ஒரு கராரான தன்மையுடையதாக, நேர்மையானதாக அவர்களுக்கு தோன்றிக் கொண்டே இருந்தது. அப்ப பௌத்தத்தையும் அவர்கள் என்ன மாதிரியாக யோசிக்க ஆரம்பித்தார்கள் அப்படின்னு கேட்டா, சயின்டிபிக்கா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுற புத்திசம் என்னவாக இருக்க முடியும், சயின்டிபிக்கலி ரீகன்ஸ்ட்ரக்டட் புத்திசம். அறிவியல் பூர்வமாக பௌத்தத்தை எவ்வாறு அகழ்ந்து எடுப்பது அப்படின்னு யோசிக்கும் போது ஐரோப்பியர்களுக்கு ரெண்டு மிக முக்கியமான சவால் இருந்தது. என்ன ரெண்டு மிக முக்கியமான சவால் அப்படின்னா, பௌத்தம் பற்றியான யோசனைகளை அவர்கள் கை மேற்கொள்ளும் பொழுது ரெண்டு விதமான தரவுகள் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து கடத்துக்கிட்டே இருந்தது. ஒன்று எழுத்து பதிவுகள், இன்னொன்று வாய்மொழி பதிவுகள். பௌத்தம் வாய்மொழி பகுதி பதிவு அப்படிங்கிறது என்ன, எதை சொல்றோம் அப்படின்னா, பௌத்தம் இன்றைக்கு சமகாலத்துல அதாவது 18-19-20 நூற்றாண்டுகள்ல பௌத்தம் எவ்வாறு மக்கள் மத்தியிலே வழங்கி வந்தது என்கின்ற பதிவுகளும் அவர்களுக்கு கிடைச்சது. இந்தியால ரொம்ப சின்னதாக இருந்தாலும் இருந்தன என்றாலும் இலங்கை, சீனா, ஜப்பான், கொரியா இந்த மாதிரியான தெற்காசிய அல்லது வடகிழக்கு ஆசிய நாடுகள்ல பௌத்தம் வந்து வாழும் சமயமாக இருந்தது. அப்போ பௌத்தத்தினுடைய சமகால வாழ்க்கை என்கின்ற ஒரு தகவல் ஐரோப்பியர்களுக்கு பௌத்தம் பற்றியான யோசனையின் போது கிடைத்துக் கொண்டிருந்தது. இன்னொரு விதமான தரவு என்ன கிடைக்குது அப்படின்னா, பௌத்த நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிடகம் பெட்டி பெட்டியா கிடைச்சது. பௌத்தம் பற்றியான நூல்கள் பெட்டி பெட்டியாக, பிடகம், பிடகம்னா பெட்டி தானே, நிறைய பெட்டி பெட்டியா கிடைச்சது. திரிபிடகங்கள், மூன்று பெரிய பெட்டிகள் கிடைச்சன. இன்னும் நிறைய வியாக்கியானங்கள், விளக்க உரைகள் கிடைச்சன. பாலியிலையும் சமஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் எழுதப்பட்ட ஏராளமான நூல்கள், தத்துவ நூல்கள் கிடைத்தன, விளக்க உரைகள் கிடைத்தன. அப்போ ரெண்டு விதமான பௌத்த தரவுகள் கிடைக்கின்றன. ஒன்று எழுத்து பதிவுகள், எழுத்து பதிவுகள் வரலாற்று பூர்வமாக ஏறக்குறைய கிமு 6வது நூற்றாண்டிலிருந்து உங்களுக்கு வந்து எழுத்து பதிவுகள் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்குது. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலிருந்து உங்களுக்கு பௌத்தம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்கின்ற விஷயத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஐரோப்பியர்களுக்கு ஒரு பெரிய மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு, எது பௌத்தம்,
புத்தகத்தில் அந்த எழுத்து எழுத்துகள் எழுத்தில் சொல்லப்பட்டுவது பௌத்தமா அல்லது இன்றைக்கு மக்கள் மத்தியில இருக்கிறது பௌத்தமா, எது பௌத்தமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது சமயத்தை ரொம்ப தெளிவாக ஐரோப்பிய ஞானம் அல்லது ஐரோப்பிய அறிவியல் வந்து ரொம்ப தெளிவாக சமயத்தை ரெண்டா பிரிச்சிடும். ஒன்னு கெனான் கெனான் அப்படிங்கிறது, அதாவது நூற்களில் புனித நூல்களில் சொல்லப்பட்ட விஷயம். இன்னொன்னு வந்து வாட் இஸ் இன் பிராக்டிஸ், இந்த தியரின்னு என்னதான் பிராக்டிஸ் என்ன. தியரி சமயத்தை பொறுத்தளவுல அல்லது ரிலிஜன் மதத்தை பொறுத்தளவுல தியரி வந்து மிக முக்கியமானது, ஏன்னா அது புனிதமாக பாதுகாக்கப்படும், புனித நூல்கள் அப்படின்னு சொல்றோம். கிறிஸ்தவத்துல பைபிள் புனித நூல், பைபிள்ல சொல்லப்படுறதுக்கும் நடைமுறையில் இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும், நிச்சயமா வித்தியாசம் இருக்கும். ஆனா ஒவ்வொரு முறையும் கிறிஸ்தவம் அப்படின்னு யோசிக்கும் போது பைபிள் தான், எழுத்து பதிவுகள் தான் உங்களுக்கு மிக முக்கியம். கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார், இயேசு என்ன சொல்லியிருக்கிறார், பிதா என்ன சொல்லியிருக்கிறார், பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதே மாதிரியான முறைகளை இங்கேயும் கொண்டு வந்து அப்ப நிஜமான பௌத்தம் உண்மையிலே பௌத்தம்ங்கிறது என்னது அப்படின்னு கேட்க போனா அது அந்த நூல்களில் எழுதப்பட்டது தான் பௌத்தம், தம்மம், அந்த தம்மம் தான் பௌத்தம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. புத்தர் என்ன சொல்லியிருக்கிறார், புத்தருடைய வாக்கியங்கள் என்ன, புத்தருடைய காட்சிகள் என்ன, புத்தருடைய நற்போதனைகள் என்ன, அந்த புத்தகங்களில் சொல்லப்பட்டது தான் பௌத்தம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப இன்றைக்கு மக்கள் மத்தியிலே சமகாலத்துல நமக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய தரவுகள், பௌத்த சடங்குகள், சம்பிரதாயங்கள், அதாவது இன் பிராக்டிஸ் புத்திசம் இருக்க அதையெல்லாம் என்ன செய்யறது அப்படின்னா அது வந்து கரப்டட் ஃபார்ம் ஆஃப் புத்திசம். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஐரோப்பியர்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன சந்தோஷமா இருந்துச்சுன்னா இந்தியாவுல இவ்வளவு பெரிய ஞானம், இவ்வளவு பெரிய தத்துவம், இவ்வளவு பெரிய மதம், இவ்வளவு பெரிய அறிவு எல்லாம் இருந்தது என்றாலும் அது எல்லாமே வரலாற்றுலதான் இருந்தது. ஆதிகாலத்துல புத்தர் இருந்தார், ஆதிகாலத்துல மகாவீரர் இருந்தார், ஆதிகாலத்துல சங்கரர் இருந்தார், ராமானுஜர் இருந்தார், இப்படி நிறைய பேரை சொல்லலாம் நீங்க. இப்படி நிறைய ஞானிகள் முற்காலத்தில் இருந்தார்கள். ஆனா இன்னைக்குள்ள இந்தியர்கள் எப்படி, இன்னைக்குள்ள இந்தியர்களுக்கு வந்து அது அவ்வளவுத்தையும் மறந்து இன்றைக்குள்ள இந்தியர்கள் ஊழல் மலிந்தவர்களாக, அறிவு ஊழல் மலிந்தவர்களாக இருக்காங்க. அப்போ பௌத்தம் அப்படிங்கிற அந்த மதத்தை எங்கிருந்து நாம் திரும்ப மீட்டுருவாக்கம் செய்யணும் அப்படின்னு கேட்டா ஐரோப்பியர்கள் எங்கே போய் சரணடைந்தார்கள் அப்படின்னு கேட்டா நூற்களில் உள்ள புத்தகங்களில் சொல்லப்பட்ட பௌத்தம், புத்தகங்களில் சொல்லப்பட்ட இந்து, புத்தகங்களில் சொல்லப்பட்ட சமணம், புத்தகங்களில் காட்டப்படுகிற இந்தியம், அதுதான் ஞானம். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள்கிட்ட அதை எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப தெளிவா இன்றைக்கு இருக்கிற மக்களுக்கும் அந்த காலத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கறத காலனியம் ரொம்ப தெளிவாக வகைப்படுத்தி வச்சிருக்கோம். அப்ப காலனியர்களுடைய பௌத்த கோட்பாடுகள், பௌத்த நம்பிக்கைகள் என்னவாக இருந்ததுன்னா பௌத்தம் வந்து ஒரு 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 அற்புதமான தத்துவம், ஒரு அற்புதமான மதம், ஒரு அற்புதமான சிந்தனை. அது முற்காலத்தில் இருந்தது. அதனுடைய சீனித்த வடிவம், அதனுடைய கரப்டட் ஃபார்ம், அதனுடைய வெகுஜன வடிவம், அல்லது அதனுடைய மலினமான வடிவத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க முடியுது உலகம் பூர்வம் என்ற யோசனையை ஐரோப்பியர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார். இது வந்து இங்கே ஆள்காட்டுக்கும் அயோத்திதாசருக்குமான அந்த வேறுபாடு வந்து இங்கதான் மறைந்திருக்கிறது. ஆள்காட்டு வந்து ரொம்ப தெளிவா, ஹென்றி ஆள்காட் ரொம்ப தெளிவா பௌத்தத்தை இன்றைக்கு இன்றைக்கு இந்தியாவில இருக்கக்கூடிய பௌத்தம் அல்லது மற்ற நாடுகளில் உள்ள பௌத்தத்துக்கும் அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பௌத்தத்துக்கும் பெரிய வேறுபாடுகள் இருப்பதாக ஆள்காட் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். பிளாவட்ஸ்கி அதைத்தான் வலியுறுத்துறாங்க. திரும்ப திரும்ப பௌத்தத்தை ஒரு வரலாற்று மதமாக நிலைநிறுத்துவதில் காலனியம் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தது. இந்த பௌத்தம் அப்படிங்கிறத தான் இவங்க வந்து ஒரு அறிவியல் பூர்வமான மதம், ஆசியாவின் ஒளி. ஒளி அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒளி, தி லைட் ஆஃப் ஏசியா அப்படின்னு எழுதுறாரு ரைஸ் டேவிட். அது எப்போ, அது பழைய காலத்து ஒளி. இப்ப அந்த ஒளி என்ன ஆயிடுச்சுன்னா மங்கி போயிடுச்சு. இப்ப அந்த ஒளி இல்லை, இப்ப மக்கள்கிட்ட அந்த அந்த மாதிரியான தன்மைகள்லாம் பார்க்க முடியல.
அப்போ காலனியும் திரும்ப திரும்ப பௌத்தத்தை என்ன மாதிரியாக யோசித்துக் கொண்டிருந்ததுன்னா ஒரு ஒரு அறிவுபூர்வமான ஒரு எழுத்து சார்ந்த ஒரு பௌத்தம். இதைத்தான் லட்சுமி நரசன் திரும்ப திரும்ப கட்டமைக்கிறார். எசன்ஸ் ஆஃப் புத்திசம் அப்படிங்கிற அந்த புத்தகம் லட்சுமி நரசனுடைய புத்தகம் இதைத்தான் சொல்லுது. அறிவியல் பூர்வமான பௌத்தம், அதுல தத்துவார்த்த பூர்வமான அது தர்க்க ரீதியான விளக்கங்கள். இப்போ பௌத்தம் அப்படிங்கிறது மதம்னு யோசிக்கிறதுக்கு மறுத்து பௌத்தத்தை என்னவாக நினைத்தார்கள் காலனியர்கள் என்னவாக நினைத்தார்கள்னா ஒரு அவர் அறிவியல் பூர்வமான ஒரு உரையாடலாக கட்டமைக்க விரும்பினார். அந்த அறிவியல் பூர்வமான உரையாடலுக்கும் இன்றைக்கு இருக்கிற இந்தியர்களுக்கும் அல்லது இன்றைக்கு இருக்கிற தெற்காசிய நாடுகள் அல்லது ஆசியர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இன்றைக்கு இருக்கிற ஆசியர்கள் அது சைனாலையும் சரி ஜப்பான்லையும் சரி அந்த பௌத்தத்தின் மூடநம்பிக்கை தன்மையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அறிவின் மூட நம்பிக்கையை தான் வெளிப்படுத்துகிறார்கள். இப்ப அறிவு பௌத்த அறிவு எங்கே உட்கார்ந்து இருந்தது அப்படின்னு கேட்டா புத்தகங்கள்ல தான் இருந்தது. இது பௌத்தம் பற்றியான ஒரு மிக முக்கியமான பார்வையாக இருந்தது. இன்னொரு பார்வை அதுவும் வந்து காலனியர்களே முன்வைத்த இன்னொரு மிக முக்கியமான பார்வை என்னன்னா வரலாற்றுல பௌத்தத்தை அதுவும் புத்தர் கௌதம புத்தர் அப்படிங்கிறவரை சித்தார்த்தருங்கிறவரை எங்கே பிளேஸ் பண்றது எங்க கொண்டு வைக்கிறது வரலாற்றுல எந்த காலகட்டத்துல அவர் இருப்பார் அப்படின்னு கேட்கும் போது இதுலதான் ரொம்ப மிக முக்கியமாக கிமு 6வது நூற்றாண்டுன்னு அதை வடிவமைக்க ஆரம்பிக்கிறாங்க. கிமு 6வது நூற்றாண்டுல புத்தர் அப்படிங்கிறவர் உருவானாரு. அப்போ இந்தோ ஆரிய கற்பனை வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆரிய இனம் வந்து அதற்கு முன்னாடியே இங்க வந்துருச்சு. இந்தியாவுக்குள்ள ஆரிய இனம் அதற்கு முன்னாடியே வந்துருச்சு. அப்ப ஏற்கனவே இங்க வந்து சேர்ந்த ஆரியர்கள் அல்லது பிராமணர்கள் தங்களுடைய வர்ண கோட்பாட்டின் அடிப்படையிலையும் தங்களுடைய வேள்வி சார்ந்த சாங்கியங்களின் அடிப்படையிலையும் இங்க இருக்கிற உயிர் கொலைகளை எல்லாம் நடத்தி கொண்டிருந்த பொழுது அதை அந்த சமூக சீர்கேட்டை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு சீர்திருத்தக்காரராக யாரு உருவாக ஆரம்பிக்கிறாருன்னா புத்தர் உருவாக ஆரம்பிக்கிறார். கிமு 6வது நூற்றாண்டுல உங்களுக்கு வந்து ஆரியர்கள் இங்கே வந்தது வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 3000-4000 வருடங்களுக்கு முன்னாடி. இந்த வரலாற்று நிலை நிறுத்தல் இருக்கு இல்லையா, ஆரியர்களை முன்னாடியும் அதற்கு பின்னால் வந்தவர் புத்தர் அப்படின்னு சொல்றதன் மூலமாக பௌத்தம்ங்கிறது எதற்கான எப்படி விளைந்தது, பௌத்தம் எங்கிருந்து உருவானது அப்படின்னு கேட்கும்போது பௌத்தம்ங்கிறது இந்தோ ஆரிய ஞானத்திற்கான எதிர்வினை அப்படின்னு சொல்ல முடிஞ்சது. ரொம்ப ஈஸியா சொல்ல அந்த பௌத்தம் வந்து இந்த மண்ணிலிருந்து சுயமாக உருவான ஞானம் இல்ல. பௌத்தம் வந்து இந்த மக்கள் தங்களுக்காக உருவாக்கி கொண்ட தம்மம் இல்ல. இங்கே ஏற்கனவே காட்டுமிராண்டிகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்தோ ஆரியர்கள் ஒரு வாழ்க்கையை இங்கே நடைமுறைப்படுத்த கொண்டு வந்த பொழுது இந்த மண்ணிலிருந்து உருவான ஒரு சீர்திருத்த தன்மை என்னவாக இருந்ததுன்னா பௌத்தமாக இருந்தது. இது இப்படி சொல்றதன் மூலமாகவும் காலனியர்களுக்கும் பிராமணர்களுக்கும் இன்னும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக என்ன இருந்தது அப்படின்னா யார் முதல்ல ஞானத்தை கொண்டு வந்தது, இந்தியாவின் ஞானத்திற்கு மூல காரணம் யாராக இருந்தது அப்படின்னு கேட்கும்போது அது ஆரியர்கள்னு சொல்றதன் மூலமாக வெள்ளையர்களுக்கும் அது வந்து வேத நாகரிகத்தை கொண்டு வந்ததுனால பிராமணர்களுக்கும் இங்க வந்து ரொம்ப எளிதாக ஒரு முன்னுரிமை கிடைக்க ஆரம்பித்தது அப்படின்னு சொல்றோம். அப்ப பௌத்தம்ங்கிறது ஒரு ரியாக்ஷனரி எலமெண்ட் அப்படின்னு சொல்றோம், ஒரு எதிர்வினையாக வருவோம், அது ஒரு விளைவு, அது 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 வந்து மூலம் இல்லை, அது வந்து ஒரு துணை விளைவு, அது ஒரு சீர்திருத்த மரபு. இதை எங்க கொண்டு போய் ரிலேட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்தவத்திற்குள்ள உங்களுக்கு ப்ரொடஸ்டாண்ட் அப்படிங்கிற ஒரு 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 செக்ட் உருவானதுல மார்ட்டின் லூதர் கிங், அந்த மார்ட்டின் லூதர் கிங் என்ன வேலையை கிறிஸ்தவத்திற்குள் செய்தாரோ அதே வேலையை இங்கே புத்தர் வந்து ஆரிய அல்லது வேத நாகரிகத்திற்கு எதிராக செய்தார் அப்படிங்கிறத நிலைநிறுத்த ஆரம்பிச்சாங்க. இது பௌத்தத்தை பற்றியான இன்னொரு மாதிரியான ஒரு சித்திரத்தை இங்கே வந்து வழங்க ஆரம்பிக்குது. பௌத்தம்ங்கிறது சுயம்புவாக இந்த மண்ணிலிருந்து உருவானதில்ல. அதாவது இப்ப ரொம்ப தெளிவாக என்ன சொல்லப்படுகிறதுனா இந்த கருப்பு ஆட்களுக்கு வந்து ஞானம் அறிவு எல்லாம் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஞானம் அறிவு எல்லாமே வெள்ளை தோல்ல இருந்து வரும். அது வந்து ஐரோப்பியர்களா இருக்கணும் அல்லது ஆரியர்கள் அல்லது பிராமணர்களா இருக்கணும், அவர்கள் தான் இங்க ஞானத்தை கொண்டு வந்திருக்க முடியும், பண்பாட்டை கொண்டு வந்திருக்க முடியும், வாழ்க்கை முறையை கொண்டு வந்திருக்க முடியும்.
ஆனா அது இந்தியாவுக்கு வரும்போது இந்தியர்களிடமிருந்து ஒரு பெரிய எதிர்வினை வந்தது, அது பௌத்தமாக இருந்தது. இந்த கற்பனை வந்து இரண்டாவதாக சொல்லப்படக்கூடிய கற்பனை. இதற்கு மாற்றாக 20ஆம் நூற்றாண்டுல நாம பாக்குற கற்பனை தான் அம்பேத்கருடைய என்கேஜிங் புத்திசம் அப்படிங்கிறது. பௌத்தத்தை வந்து ஒரு விடுதலைக்கான கருவியாக பார்க்க ஆரம்பித்தது இந்த பொலிட்டிக்கல் புத்திசம், அது அம்பேத்கருடைய பார்வையில நடந்தது. அவர் வந்து 20 வருடங்கள் தொடர்ச்சியாக இதை பற்றி ஏராளமான விவாதங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். நடத்தி கொண்டே இருந்து அவர் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறாருன்னா, பௌத்தத்தில் வேற எந்த சமய மரபிலும் இல்லை, இந்தியாவினுடைய எந்த சமய மரபும் இல்லை, பௌத்தத்துல அதனுடைய தத்துவத்தையும் தாண்டி அதனுடைய பண்பாட்டு விஷயங்களையும் தாண்டி பௌத்தத்திற்குள்ள தொடர்ச்சியாக ஒரு அறம் அல்லது நீதி அல்லது ஒழுக்கம், சமூக ஒழுக்கம் செயல்பட்டு கொண்டிருப்பதை அவர் வந்து அடையாளப்படுத்துறார். அதுதான் தம்மம்னு சொல்றார். புத்தமும் தம்மமும் அப்படிங்கிறதுல அவர் தம்மம் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தினது என்ன அப்படின்னா, இந்த பௌத்தத்தினுடைய அரசியல் குரல். பௌத்தத்துக்குள்ளதான் அந்த அரசியல் குரல் இருந்துச்சு. பௌத்தத்தை விட உங்களுக்கு மேம்பட்ட ஞான நிலைன்னு சொல்றதுக்கு சமணத்தை சொல்லிக்கலாம், அல்லது ஆசீர்வாதத்தை சொல்லலாம், அல்லது சாங்கியத்தை சொல்லலாம், அல்லது லோகாயுதத்தை சொல்லலாம், வைசேஷிகத்தை கூட சொல்லலாம். மீமாம்சம் சொல்ல முடியறது இல்லை, வைசேஷிகம் சொல்லலாம். ஆனா தத்துவார்த்த நிலையில இதெல்லாம் மேம்பட்டதாக இருக்கலாம், ஆனா பௌத்தம் இதிலிருந்து இந்த அத்தனை தரிசனங்களிலிருந்தும் இந்த அத்தனை அறிவு மரபிலிருந்தும் இந்தியாவில் உள்ள அத்தனை அறிவு மரபிலிருந்தும் பௌத்தம் எங்கே வேறுபட்டு இருக்கிறதுனா, பௌத்தத்திற்குள்ள ஒரு நியாயம் ஓடிக்கொண்டே இருந்தது, ஒரு தம்மம் ஓடிக்கொண்டே இருந்தது. தொடர்ச்சியாக அது வந்து சமூகத்தில் நிலை பெறக்கூடிய அநீதிகளை தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். அந்த நீதி, அந்த நியாயம், அந்த அநியாயத்திற்கு எதிரான குரல், இதைத்தான் அரசியல் சொல்றோம். அப்போ பௌத்தம் வந்து ஒரு அரசியல் குரலை தொடர்ந்து பேணி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த அரசியல் குரலை வைத்துக் கொண்டுதான் பௌத்தம் வந்து ஆரியர்களுடைய வைதீகத்திற்கு எதிரான சீர்திருத்த தன்மைகளை கொடுத்ததாக அதை பின்னாடி கொண்டு வந்து பாடுறாங்க. ஆனா பௌத்தத்துக்குள்ள தவிர்க்க முடியாத வகையில ஒரு பெரிய எதிர்குரல் இருந்து கொண்டே இருக்கிறது, ஒரு சீர்திருத்த குரல் இருந்து கொண்டே இருக்கிறது. இதைத்தான் அம்பேத்கர் அடையாளப்படுத்துறார். அவர் எதை எதிர்க்க நினைத்தாரோ, எந்த அநீதியை நோக்கி போராட நினைத்தாரோ, அந்த அநீதியை நோக்கிய போராட்டம் இத்தனை வருட காலமாக இந்த நாட்டுல தொடர்ச்சியாக வெவ்வேறு தளங்கள்ல வெவ்வேறு நபர்களால் பௌத்தம் என்கின்ற பெயரில் நடந்து கொண்டிருப்பதை அம்பேத்கரால் பார்க்க முடிந்தது. அவங்க அத்தனை பேருக்கும் மானசீகமான ஒரு கழகக்காரனாக யார் விளங்கினார் என்ற கற்பனை எங்கிருந்து வந்ததுன்னா, புத்தருடைய கற்பனை உருவமாக இருந்தது. புத்தர் தொடர்ச்சியாக விவாதங்களை நடத்தி கொண்டிருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்திலிருந்து தான் பௌத்தம் அப்படிங்கிறது இந்த பொலிட்டிக்கல்னஸ் ஆஃப் புத்திசம். அம்பேத்கர் வந்து பௌத்தத்தை இந்த மாதிரியாக யோசிக்கிறாங்கிற காலனியர்களும் பிராமணர்களும் பௌத்தத்தை சயின்டிபிக்காகவும் அல்லது ஒரு ஒரு எதிர்வினையாகவும் அது ரிஃபார்மிஸ்டாகவும் யோசிக்கும் போது, அம்பேத்கர் தான் பௌத்தத்தை என்னவாக யோசிக்கிறார் அப்படின்னா, இட் இஸ் அ ரெவல்யூஷனரி, இட் இஸ் அன் எமான்சிபேட்டரி. இதெல்லாம் தாண்டி அயோத்திதாசருடைய பார்வை வந்து பௌத்தத்தை என்னவாக இருந்ததுன்னா, பௌத்தம் வந்து அயோத்திதாசர்கிட்ட இன்னும் அவர் காலனியர்களுடைய அத்தனை விஷயங்களையும் எதிர்க்கக்கூடியவராக பௌத்தத்தை என்னவாக மாற்றுகிறார் அப்படின்னா, பௌத்தத்தை சாமானியர்களின் நீதிக்கான வேட்கையாக மாற்றுகிறார். சாமானியர்களின் நீதிக்கான வேட்கை அப்படிங்கிறது, அப்ப சாமானியர்கள் நீதிக்காகவும் தர்மத்துக்காகவும் ஒரு ஆசையை வெளிப்படுவதை எப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்னா, தங்களுடைய வாழ்க்கை முறையை பௌத்த வாழ்க்கை முறையாக வைத்துக் கொண்டிருப்பதன் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது நான்காவது விதமான பௌத்தம் பற்றியான சிந்தனை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பௌத்தம் பற்றி ஒரு அறிவியல் பூர்வமான விளக்கம் இருக்கு, பௌத்தம் வந்து ஒரு சீர்திருத்த சமயம்ங்கிற ஒரு விளக்கம் இருக்கு, பௌத்தம் வந்து ஒரு விடுதலைக்கான சமயம்னு விளக்கம் இருக்கு, பௌத்தம் ஒரு வாழ்க்கை முறை, சாமானியர்களின் நீதி குறித்த வேட்கையை வெளிப்படுத்தும் வாழ்க்கை முறைங்கிற அயோத்திதாசரின் பார்வை இருக்கு. இந்த நான்கு விதமான பௌத்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான், அதுலதான் அயோத்திதாசர் பௌத்தத்தை எவ்வாறு வேறு மாதிரி பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.
அயோத்திதாசர் பத்தி உங்களுக்கு நான் பெருசா அந்த பேரை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரு என்னுடைய புத்தகத்திலேயே தெரியும், இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய பேர் அயோத்திதாசரை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதனால அயோத்திதாசர் பத்தி ஒரு பெரிய அறிமுகம், அவர் பிறந்தது வறந்தது அவர் என்ன செய்தார் அப்படிங்கறத ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். அவர் ஒரு பெரிய தமிழ் அறிஞர். முதல்ல அயோத்திதாசரை எப்படி அறிமுகம் செய்வோம்னா, அவர் ஒரு தமிழ் அறிஞர், தமிழ் மரபிலிருந்து உருவான, தமிழ் பாரம்பரிய மரபிலிருந்து உருவான ஒரு அறிஞர். அவர் நிறைய பழந்தமிழ் நூல்களுக்கு உரைகளை எழுதியிருக்கிறார். அவர் வந்து நிகண்டுகளை தொடர்ச்சியாக பயன்படுத்தி இருக்கிறார். நிறைய எழுதக்கூடியவர். அதுக்கப்புறமாக அவர் ஒரு சிந்தனையாளர் கூட. இன்றைக்கு வரைக்கும் 20ஆம் நூற்றாண்டின் தமிழ் அல்லது இந்திய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்தாக்கங்கள்னு சொல்லக்கூடிய சுயமரியாதை, திராவிடம், தொல்தமிழர், பிராமண எதிர்ப்பு, இத அத்தனையையும் என்னன்னு வரையறை செய்து தந்தது யாரு அப்படின்னா அயோத்திதாசர். இப்ப உங்களுக்கு அவருடைய பங்களிப்பு விளங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அயோத்திதாசர் 1914 இறந்து போயிட்டாரு. ஆனா அவருடைய பிடியிலிருந்து இன்னும் இந்திய அரசியலோ தமிழக அரசியலோ வெளியே போக முடியல. இன்னைக்கும் தமிழக அரசியல் இந்த கருத்தாக்கங்களோடு தான் இயங்கி கொண்டே இருக்கிறது. பிராமண எதிர்ப்பு, தொல்தமிழர், திராவிடர், சுயமரியாதை, பகுத்தறிவு, இது அத்தனையையும் வரையறை செய்தது வந்து அந்த அந்த சிந்தனை தளத்துல அதை வந்து உருவாக்குனவர் வந்து அயோத்திதாசர் அப்படின்னு சொல்றாங்க. அயோத்திதாசர்கிட்ட இன்னொரு மிக முக்கியமான தன்மை, அவர் தமிழ் நாட்டுப்புறவியல் அப்படிங்கிற, அதாவது ஃபோக்லோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய சயின்ஸோட ஃபாதர். அவர் அவர்கிட்ட ஒரு ஃபோக்லோர், ஒரு 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 டிசிப்ளின் இருக்கு. தமிழ் நாட்டுப்புறவியல், நாட்டுப்புற மக்களுடைய வழக்காரை, மக்களுடைய பண்பாடுகளை, மக்களுடைய வரலாற்றை எவ்வாறு அணுகுவது, ஆராய்வது, அவற்றை எவ்வாறு அலசுவது அப்படிங்கிற ஒரு முறையியலை அவர் உருவாக்கி தந்திருக்கிறார். சிந்தனையாளருங்கிற அளவுல அவர் மிக முக்கியமான பங்களிப்பை வழங்கக்கூடியவர். அவர் ஒரு பாரம்பரியமா அவருடைய குடும்ப மரபு படி அவர் ஒரு சித்த வைத்தியர், சித்த மருத்துவர், ஏராளமான சித்த மருத்துவ ஏடுகளை பதிப்பித்தவர். சித்த வைத்தியத்தின் சமூக கடமைகளை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தவர். அவர் வந்து வைத்தியம் அப்படிங்கறத உடல் ரீதியான சித்த வைத்தியம்ங்கிறது உடல் ரீதியான பிரச்சனைகளை யோசித்துக் கொண்டிருந்த அதே நேரத்துல அவர் சமூக ரீதியான விஷயங்களையும் யோசிக்கக்கூடிய சிந்தனையாளராக இருந்ததுனால சமூகத்தையும் அவர் பெரிய உடலாக பார்க்கக்கூடிய தன்மையை வந்து தொடர்ந்து பார்க்க முடியும். அவர் எப்படி ஒரு சிந்தனையாளராகவும் தமிழறிஞராகவும் இருந்தார் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை எங்கிருந்து, அவருடைய யோசனையின் அடிப்படைகள் எங்கிருந்து வருதுன்னா அவருடைய பிராக்டிஸ்ல இருந்து வருது. என்ன பிராக்டிஸ்? அவர் ஒரு சித்த வைத்தியராக பிராக்டிஸ் பண்ணார் அப்படின்னு சொல்றாரு. ஒரு தமிழறிஞர், ஒரு சிந்தனையாளர், ஒரு சித்த மருத்துவர். அதற்கு அப்புறம் அவர் தன்னுடைய கருத்துக்களை எவ்வாறு மக்களுக்கு பரப்பினார், அவருடைய வெளிப்பாடு என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்டா, அவர் ஒரு பத்திரிகையாளராக தன்னுடைய கருத்துக்களை பரப்பிக்கொண்டே இருந்தார், தன்னுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார், தமிழுடைய தமிழ் அறிவை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார், தன்னுடைய தர்மத்திற்கான வேட்கையை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். தமிழன் என்ற ஒரு பத்திரிகையை, வார பத்திரிகையை 1907 1914 வரைக்கும் 7 வருடங்கள் தொடர்ச்சியாக நடத்தினார். இந்த தமிழன்கிற பத்திரிகையில எழுதப்பட்ட விஷயங்கள் தான் அயோத்திதாசர் பற்றியான அவருடைய சிந்தனைகள் பற்றி நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. ஆக சித்தமை மருத்துவருங்கிறது தான் அவருடைய தொழில். அந்த தொழில் அவரை அவருடைய தமிழறிஞர் அல்லது சிந்தனையாளருங்கிற அந்த அந்த அடையாளங்கள் தன்மைகளை வந்து மிக முக்கியமான தீர்மானிக்கிறது. இந்த அத்தனையும் அவர் பத்திரிகையாளருங்கிற வடிவத்துல வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். இதுதான் அயோத்திதாசர் பற்றி சுருக்கமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிமுகம். இவர் தான் அயோத்திதாசர். அயோத்திதாசர் வந்து பௌத்த பற்றி பேசக்கூடிய விஷயங்களை நான் வந்து ஒரு 5 விஷயங்களை உங்களுக்கு வகைப்படுத்திக்கிறேன். நான் 5 விஷயத்தையும் நாம் இன்னைக்கு பேச முடிஞ்சிருமான்னு தெரியல, பார்ப்போம். அயோத்திதாசர் பௌத்தம் பற்றி சொல்லக்கூடிய 5 மிக முக்கியமான, அவர் பெரிய சிந்தனையாளர் சொல்றார். அவருக்கு இணையாக, அவருக்கு சமமாக சொல்லக்கூடிய வேற சிந்தனையாளர் அதுக்கப்புறம் உருவாகவே இல்லை. இவர்கிட்ட பௌத்தம் பற்றியான யோசனைகள் நடக்கும்போது அதை வந்து மதம் அப்படிங்கிறது இல்லாம அவர்கிட்ட வந்து நிறைய கருத்தாக்கங்கள் உருவாக ஆரம்பிக்குது. பௌத்தம் பற்றியான இவருடைய கற்பனை அல்லது யோசனை நிச்சயமாக மற்ற எந்த கற்பனை, மொத்த 4 பௌத்த யோசனைகள் சொன்னேன் இல்லையா, மற்ற 3ல இருந்தும் அவர் நிச்சயமாக வேறுபடுகிறார். மற்ற 3 யாரு அப்படின்னா ஐரோப்பியர்கள்,
இன்னொன்னு வந்து பிராமணர்கள், இன்னொன்னு வந்து அம்பேத்கர் மாதிரியான விடுதலை கருத்தியல் நிறைந்தவர்கள். இந்த மூணு பேர்ட்டு அவர் வேறுபட்டு நிற்கிறார். நான்காவது பாதை அப்படிங்கிறது பௌத்தம் பற்றி அயோத்திதாசர் இந்த மூன்று பேரிடம் இருந்து வேறுபட்டு என்னவாக யோசிக்கிறார் அப்படின்னு கேட்கும்போதுதான் அவர் பௌத்தம் பற்றி அவர்கிட்ட இருந்து உருவாக்கக்கூடிய அந்த கருத்தாக்கங்களை ஒரு ஐந்து விஷயங்களாக நான் வகைப்படுத்திக் கொள்வேன். ஒன்னு வந்து அவர் இலக்கணம், இலக்கணம், இலச்சணம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறார். எல்லாமே இரட்டை எதிர்மறைகள், பைனரி அப்போசிட்ஸ், நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மாறுதல், ஆகுதல் அப்படின்னு ஒன்னு சொல்றாரு. இப்ப இலக்கணம் லட்சணம்ங்கிறத நீங்க ஆங்கிலத்துல கிராமர், அல்லது வந்து லட்சணம் அப்படிங்கிறத நீங்க ஆன்டாலஜி அப்படின்னு சொல்லிக்கலாம், அதாவது எபிஸ்டமாலஜி ஆன்டாலஜி அப்படின்னு, அல்லது கிராமட்டாலஜி ஈஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம், எபிஸ்டமாலஜி அல்லது ஆன்டாலஜின்னு சொல்லிக்கலாம். மாறுதல், ஆகுதல் அப்படிங்கிறத கன்வர்ஷன், மாறுதல்னா கன்வர்ஷன், கன்வெர்ட், இன்னொன்றாக மாறுகிறது. ஆகுதல் அப்படிங்கிறத இட் இஸ் பிகமிங், இன்னொன்றாக ஆகுதல். மெட்டஃபர், மெட்டானமின்னு சொல்லிக்கலாம். மாறுதல் இந்த மெட்டஃபர், ஆகுதல் இந்த மெட்டானமி. ஸோ எபிஸ்டமாலஜி, ஆன்டாலஜி, மெட்டஃபர், மெட்டானமி. இந்த யதார்த்தம், வேஷம் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, இது இது இன்னொரு மிக முக்கியமான பைனரி அப்போசிட். த ரியல், யதார்த்தம், த ரியல், த வேஷம், த சிம்பாலிக், சிம்பாலிக், த போலி, த லாங்குவேஜில் அந்த சவுண்டு நிற்கிற மாதிரி, த ரியல் அண்ட் த சிம்பாலிக். நிகழ்வு, பணுவல், த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் த டெக்ஸ்ட், performance and the text. அறம், சமயம், the morality or the ethics and the principles அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அறம்ங்கிறது என்னது, சமயம்ங்கிறது என்னது, நிகழ்வுங்கிறது என்னது, பணுவல்ங்கிறது, யதார்த்தம்ங்கிறது என்னது, வேஷம்ங்கிறது என்னது, மாறுதல்ங்கிறது என்னது, ஆகுதல்ங்கிறது, லக்கணம்ங்கிறது என்னது, இலச்சணம். இதுல ஒவ்வொன்றிலையும் இந்த பைனரி அப்போசிட், அந்த அஞ்சு பைனரி இந்த இரட்டை எதிர்மறைகளையும் அவர் ரொம்ப தெளிவான ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கிறார். என்ன நிலைப்பாடை எடுத்துக்கிறார் அப்படின்னா, அது வந்து இலக்கணத்தோடு சேர்ந்த லட்சணம் தான் சரி அப்படின்றார். இந்த இரட்டை எதிர்மறையை மீறுகிற விஷயம்தான் அவர்கிட்ட வந்து தொடர்ச்சியாக நிற்கிறது. தனியான இலக்கணமும் கிடையாது, தனியான இலக்கணம் கிடையாது, தனியான லட்சணமும் கிடையாது. இலக்கணம் தெரிந்தா மட்டும் போதாது, லட்சணமும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றார். ரெண்டும் சேரணும். மாறுதலை விட ஆகுதல் ரொம்ப முக்கியம் அப்படின்றார். இம்பார்ட்டன்ட் டு பிகம் சம்திங் ரதர் தன் டு கன்வெர்ட் சம்திங். ரியல் அப்படிங்கிறது அடைய முடியாதுதான், யதார்த்தம்ங்கிறது அடைய முடியாதுதான், ஆனா அது அடைய முடியாததாக இருக்க வேண்டியது அவசியம்ங்கிறார். இந்த உலகத்துல நீங்க வந்து யதார்த்தத்தை அடையவே முடியாது, ஆனா நீங்க வந்து எழுதக்கூடிய எழுத்தை தான், இதுதான் யதார்த்தம்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க பாக்குற விஷயங்கள், நீங்க சொல்ற விஷயங்கள் தான் யதார்த்தம்னு சொல்லிட்டே இருக்க முடியாது. அது வேஷம், யதார்த்தம்ங்கிறது இன்னும் தள்ளி இருக்குது. ஸோ இந்த பிலாசபிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட நீங்க மறுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. நிகழ்வு, பணுவல் பற்றி யோசிக்கும் போது, பணுவல் வந்து தீவிரமான கண்காணிப்புக்குள்ள செயல்பட வேண்டிய ஒன்று. பணுவலை ரொம்ப தீவிரமாக விசாரிச்சுதான் அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா நிகழ்வு நீங்க மேம்போக்காகவே அதை வந்து அனுமதித்து விடலாம். நிகழ்வுல அதிகமான கரப்ஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. அதாவது டெமோக்ரசி, ஜனநாயகம், நிகழ்வு ஜனநாயக பூர்வமானது. பணுவல் வந்து இட் இஸ் அன் ஆட்டோக்ராட்டிக், எழுத்துங்கிறது சர்வாதிகாரத்தன்மையுடையது, அது ஒரு தனி நபர்களால் தீர்மானிக்கக்கூடியது. அதே மாதிரி அறம், சமயம், அறம்ங்கிறது ஒரு அடிப்படையான தர்மம், the morality, the ethics. சமயம்ங்கிறது it is a practice. சோ இது ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது. இது இது என்ன அப்படிங்கறது நம்ம இதுல ஒன்னு ரெண்டு விஷயங்களை நான் வந்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இலக்கணம், லட்சணம் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து தொடர்ச்சியாக அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அது என்ன பேசுறாரு அப்படின்னு பார்க்கும்போது,
இந்த இலக்கணம் லட்சணம் அப்படிங்கிற இந்த வேறுபாடுகளை அவர் வந்து ஜீவ போப்பு பத்தி பேசும்போது தொடர்ச்சியாக வெவ்வேறு இடங்கள்ல சொல்லிக்கிட்டே இருக்கார். ஐரோப்பியர்களுக்கு, ஐரோப்பியர்கள் தமிழ் படித்தார்கள், தமிழ்ல எழுத ஆரம்பிச்சாங்க, மொழிபெயர்க்க ஆரம்பிச்சாங்க, திருக்குறளை மொழிபெயர்த்தாங்க, இந்த நிறைய விஷயங்களை மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறாங்க, அல்லது சமஸ்கிருத நூல்களை ஏடுகளை மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறாங்க, பாலி நூல்களை மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அயோத்திதாசர் ஒரு விமர்சனத்தை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஐரோப்பியர்கள் மொழிபெயர்க்கும் பொழுது அல்லது அர்த்தம் சொல்லும் பொழுது அது விளங்கிக் கொள்ளும் போது ஒரு பெரிய தவறை இழைக்கிறார்கள். என்ன தவறை இழைக்கிறார்கள் அப்படின்னா, அவர்கள் இலக்கணத்தை கற்றுக்கொண்டவுடன் அவர்களுக்கு தமிழ் தெரிந்து விட்டது அல்லது சமஸ்கிருதம் தெரிந்து விட்டது அல்லது பாலி தெரிந்து விட்டது என்று தப்பாக கண்மூடித்தனமாக நினைத்துக் கொள்கிறார்கள். ஏன்னா இலக்கணம் மட்டுமில்ல, அது லட்சணமும் கூட என்கிற விஷயத்தை அவர் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கார். அது என்ன, இந்த இலக்கணம் என்ன, என்ன லட்சணம் என்ன அப்படிங்கிறது விஷயத்தை பேசும்போது ரொம்ப ரொம்ப தெளிவாக இந்த 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 யோசனையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு கிரெமட்டாலஜினா என்ன, இன்ஸ்டிடியூஷனா என்ன, எபிஸ்டமாலஜினா என்ன, ஆன்டாலஜினா என்ன அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப தெளிவாக தமிழ்ல ஒரு மரபு இருக்கு. என்ன அப்படின்னா, தமிழ்ங்கிறது இன்னும் எழுத்தும் தமிழ் மொழியை பத்தி நீங்க சொல்லும் போது அது ரொம்ப தெளிவாக விஷயத்த சொல்லுது. அது வந்து எண்ணும் எழுத்து, எண்ணுங்கிறது கணிதம்னு சொல்றோம், எழுத்துங்கிறது மொழின்னு சொல்றோம். தமிழ்ங்கிறது என்னது அப்படிங்கும் போது அது வந்து லெட்டர்ஸ் மட்டும் இல்லை, அதாவது எழுத்து அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அதுல எண்ணும் இருக்கு. இப்ப ரொம்ப தெளிவா யோசிச்சு போனா லாங்குவேஜ்ங்கிறது என்னது, தமிழ் தமிழ் என்ன மொழிங்கிறத எப்படி யோசிக்குது அப்படின்னா, அதுல வந்து கணிதமும் இருக்கு, அதுல வந்து இலக்கியமும் இருக்கு. இலக்கணம்னு சொல்றோம், ஆனா தமிழ்ல இலக்கணம்னு சொல்றதுக்கும் ஐரோப்பியர்கள் கிராமர்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற. ஐரோப்பியர்கள் கிராமர்ங்கிறத ஒரு இயந்திரத்தன்மை உடைய ஒரு விஷயமாக யோசிக்கிறார்கள். தமிழ்ல இலக்கணம்ங்கிறது இயந்திரத்தன்மை உடையது இல்லை, அதுல வந்து எழுத்துங்கிற விஷயமும் இருக்கு. இதுலதான் அவர் வந்து நஞ்செழுத்து அமிர்த எழுத்து எல்லாம் பேச ஆரம்பிக்கிறார். இலக்கணத்துல அல்லது அது வந்து கணித சூத்திரமாக சொல்லப்படுகிற மெய்யெழுத்துக்கு எழுத்தன, உயிரெழுத்துக்கு எழுத்தன, உயிர்மை எழுத்துக்கு எழுத்தன, ஆயுத எழுத்து எழுத்தன, குற்றடப்படை குறி குற்ற எழுகிறோம், இது இதெல்லாம் இந்த மாதிரியான அத்தனை இலக்கண விஷயங்களையும் பேசக்கூடிய புத்தகம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் நஞ்செழுத்து, இதெல்லாம் அமிழ்த எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடியதையும் தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறாங்க. தமிழ் இலக்கணம்ங்கிறது எப்படி யோசிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது ஆங்கிலத்துல கிராமர் சொல்லக்கூடாது மாதிரி இல்லை. அப்ப இங்க ஐரோப்பிய அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள்னு சொல்லக்கூடிய போப்புல இருந்து அல்லது வீரமாமுனிவர்ல இருந்து பெஸ்கில இருந்து அவ்வளவு பேரும் திரும்ப திரும்ப என்ன தவறை இழைக்கிறார்கள் அப்படின்னா அயோத்திதாசர் சொல்வாராக இருக்கும் அப்படின்னா, அவர்கள் ஐரோப்பிய மொழி மரபிலிருந்து ஒரு மொழியை கற்றுக்கொண்டு அல்லது மொழி இப்படித்தான் இருக்கணும்னு யோசிக்கிறது மாதிரி இங்கு உள்ள மொழியை யோசிக்கிறார்கள், இங்கு உள்ள மொழி இப்படி இல்லை அப்படின்ற. அப்ப இங்க உள்ள மொழி என்ன மாதிரியான மொழி அப்படின்னு கேட்கும்போது, இங்க வந்து எண்ணும் எழுத்தும் சேர்ந்த மொழி அப்படின்ற, இலக்கியமும் கணிதமும் சேர்ந்ததுதான் மொழி அப்படின்றார். இப்ப இலக்கியத்தையும் கணிதத்தையும் எப்படி இணைக்கிறது, அது எப்படி இணைக்க முடியும், ஏன்னா கணிதம்ங்கிறது வேற, இலக்கியம்ங்கிறது வேற. மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றது வந்து இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஒன், அதனுடைய லாஜிக், அதனுடைய பிலாசபி எல்லாமே டிஃப்ரெண்ட். ஆனா லிட்ரேச்சர் அதுக்குள்ள வந்து சேரவே சேராது. ஆனா தமிழ்ல உங்களுக்கு என்ன மரபாக இருந்து கொண்டு இருக்கிறதுன்னா, என்னையும் எழுத்தையும் சமமாக யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துகிட்டே இருக்கு. அப்ப ஒரு மொழின்னா என்னது அப்படின்னு கேட்கும் போது, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி, லிட்ரேச்சர்னா இங்க எஸ்தெடிக்ஸ் அப்படின்னு. இதத்தான் ஐரோப்பிய அறிஞர்கள் தவற விடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் லட்சணத்தை அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுக்காக பிரிச்சு காட்டுறாரு, நீங்க உங்ககிட்ட வச்சிருக்கிற கிராமர்ங்கிறதுல ஈஸ்தெடிக்ஸ் இல்ல, அதனுடைய தம்மம் இல்ல, அறம் இல்ல. ஒவ்வொரு மொழியிலயும் ஒவ்வொரு தம்மம் இருக்கு. இந்த தம்மம், எல்லா லாங்குவேஜுக்கும் ஒரு ஆன்டாலஜி இருக்கு.
ஒரு மெட்டாபிசிக்ஸ் இருக்கு. இது கிராமரியன்ஸ் நிறைய பேரே ஒத்துக்க மாட்டாங்க. எல்லா லாங்குவேஜுக்கும் எப்படி வந்து ஆன்டாலஜி இருக்க முடியும், ஒரு மெட்டாபிசிக்ஸ் இருக்க முடியும், அருபவமான விஷயங்கள் எப்படி மொழியில இருக்க முடியும் அப்படிங்கறத நிறைய இலக்கண ஆசிரியர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா தமிழ் அதை ஒத்துக்குது. தமிழ் அதான் சொல்லுது, அதான் அயோத்திதாசர் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு அது விளங்காது, நீங்க வந்து தமிழ் ஏன்னா நீங்க வந்து யார்கிட்ட போய் தமிழ் கத்துக்கிறீங்க, யார்கிட்ட போய் சமஸ்கிருதம் கத்துக்கிறீங்க, யார்கிட்ட போய் எது கத்துக்கிறீங்க, நீங்க வந்து புத்தகங்களை வைத்துக் கொண்டு இலக்கணத்தை கற்றுக்கொள்கிறீங்க. இலக்கணம் மட்டும் இல்ல, இந்த பதிவுகளை, இந்த நூல்களை, இந்த இங்க எழுதக்கூடிய எழுதப்பட்டிருக்கிற ஞான விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு வந்து இலக்கணம், இந்த கிராமர் மட்டும் போகாது, ஈஸ்தெடிக்ஸ் வேணும். அப்ப தமிழ்ல இலக்கணம்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கிராமர் அண்ட் ஈஸ்தெடிக்ஸ். அந்த ஈஸ்தெடிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, இப்போ 20ஆம் நூற்றாண்டுல மிக முக்கியமாக ஒரு பிரெஞ்சு தத்துவ அறிஞர், இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தத்துவ அறிஞர், ஆலன் பாதியோ அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஒரு பிலாசபர், அவர் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொன்னாரு. என்ன ஈவென்ட் பீயிங் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல மேத்தமேட்டிக்ஸ் இஸ் ஆன்டாலஜி அப்படின்னு பேச ஆரம்பிச்சார். இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. கணிதம் ஒரு மெய்யியலாக எப்படி உருவாக முடியும் அப்படிங்கறது எல்லாருக்கும் பெரிய கேள்வியாக இருந்தது. அப்பதான் அவர் வந்து என்ன பேச ஆரம்பிச்சாருன்னா, கணம், இந்த கணக்கோட்பாடு, செட் தியரி பத்தி பேச ஆரம்பிக்கிறார் அவர். அந்த பிலாசபில நம்ம இலக்கணத்துல இருக்குல்ல, நம்ம கணம் 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 கணிதம்னு சொல்லிட்டு இருக்கோமே, அதுதான் மேத்தமெட்டிக்ஸனுடைய அடிப்படைன்னு பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த செட் தியரி பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது. அது தமிழோடு அப்படி நெருக்கமா இருக்கு. ஆலன் பாதியோடைய யோசனைகள் தமிழோடு அப்படியே நெருக்கமா இருக்கு. அதை வைத்துக்கொண்டு, அந்த செட்டிகரை வைத்துக்கொண்டு அவர் மேத்தமேட்டிக்ஸ் வந்து ஒரு மெய்யியல் அப்படின்னு நிரூபிக்கிறார். அந்த செட் தியரி போடும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவா மேத்தமேட்டிக்ஸ் தெரிஞ்சு உங்களுக்கு தெரியும், அந்த செட் தியரியில செட், அந்த செட்டு விவரித்து எழுதும் போது கடைசியா ஒரு செட் எழுதுவாங்க, அது என்ன, நல் செட். இந்த வெறும் வெறும் அதாவது வெற்றிடம், ஒரு செட்ல வந்து 1, 2, 3 இருந்ததுன்னா, 1 செட்டு, 2 செட்டு, 3 செட்டு, 1, 2 செட்டு, 2, 3 செட்டு, 1, 3 செட்டு, 1, 2 செட்டு, வெறும் வெற்றிடம் ஒரு செட்டு அப்படிங்கிறது செட்டீரியருடைய மிக அடிப்படையான விஷயம். ஒரு கணம், கணக்கோட்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வெற்றிடத்தையும் உள்ளே வைத்திருக்கு, ஆனா அந்த வெற்றிடம் வந்து வெளியே தெரியாது. இந்த அடிப்படையில பேச ஆரம்பிக்கிற ஆலன் பாதி என்ன சொல்றாரு அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ் இஸ் ஆன்டாலஜி அப்படின்றாரு. கணம், கணிதம்ங்கிறது ஒரு மெய்யியல். இது ரொம்ப வித்தியாசமான, எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திய ஒரு விஷயம். இது தமிழ் வந்து ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். நாம கணிதம்ட கணம்னு தான் சொல்றோம், அது கணம் தான், அது கணக்கு இல்ல, கணம், இலக்கணம். இலக்கியமும் கணமும் சேர்ந்தது. கணம்ங்கிறது வெற்றிடம், அது வெற்றிடத்துலதான், வெற்றிடத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் ஒரு கணம் உருவாக முடியும். இந்த வெற்றிடம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாலே உங்களுக்கு வந்து நீங்க மெய்யியல் சார்ந்து நோக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த வெற்றிடத்துல இருந்துதான் அவ்வளவு மொழியே உருவாக ஆரம்பிக்கும், எந்த ஒரு செட்டும் இப்படித்தான் உருவாக ஆரம்பிக்கும். அதுலதான் மெய்யெழுத்து அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி. தமிழ்ல மெய்யெழுத்துங்கிறது ஒரு பெரிய வெற்றிடம், அது அது ஒளி இல்லாத எழுத்து, புள்ளி வைத்த எழுத்துக்கள். அந்த வெற்றிட எழுத்துக்கள்ல இருந்துதான், மௌன எழுத்துக்கள்ல இருந்து உங்களுக்கு ஒளிகளை உருவாக ஆரம்பிக்கும். அதுதான் உங்களுக்கு மெய், அதுதான் உடல். அதனாலதான் அயோத்திதாசர் திரும்ப திரும்ப என்ன சொல்றாருன்னா, மையின் எழுதாத மெய்யின் எழுதுன்றார். பெரிய ஸ்காலர், பிரம்மாண்டமான ஸ்காலர் அயோத்திதாசருடைய பௌத்த சிந்தனைகளை வந்து நீங்க வந்து அது வழிபாடு அல்லது சமயம் அல்லது அது ஒரு தெய்வத்தை சொல்லுது, ஒரு சடங்கு செய்யலாம், சம்பிரதாயம் செய்யலாம், ஆடையை உடுத்திக்கலாம் அல்லது தலையை மலிச்சுக்கலாம் அப்படின்லாம் யோசிக்கிறது இல்லை. இது வந்து மிக முக்கியமாக அது ஒரு தத்துவார்த்த வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பௌத்தம், அயோத்திதாசருடைய பௌத்தம். இந்த லட்சணம் தான் உங்களுக்கு யாருக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாருன்னா, ஐரோப்பியர்களுக்கு தெரியாது. ஆதியிலே ஒரு ஆரியர்களுக்கு வந்தப்போ பிராமணர்களுக்கு தெரியல. என்ன பிராமணர்கள் இங்க இருக்கக்கூடிய, அதாவது புருஷிகர்கள், ஆரியர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிராமணர்கள் தங்களை பிராமணர்களாக வேஷம் போட்டுக்கிட்டு இங்க வேலையில் செய்யும் போது மக்கள் போய் கேட்கறாங்க,
இந்த உபநயனம்னா என்ன சொல்லு அப்படின்னா தெரியல, ஏன்னா லட்சணம் தெரியாது அவருக்கு, இலக்கணம் மட்டும் தெரியும். எப்படி இந்த பிராமணர்கள் இங்கே மேன்மை அடைந்தார்கள் அப்படின்னு கேட்கும்போது அயோத்திதாசர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அவர்கள் இங்கே உள்ள மொழிகளை கற்றுக்கொண்டார்கள். ஏறக்குறைய 18-19 நூற்றாண்டுல ஐரோப்பியர்கள் இங்கே என்ன தவறை செய்ததாக அயோத்திதாசர் சொல்றாரோ அதே தவறை வரலாற்றுல இங்க இருக்கிற பிராமணர்கள் செய்தார்கள் சொல்றாரு. பிராமணர்களுக்கு இன்னும் லட்சணம் தெரியல, அதனாலதான் வேஷம் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இங்க உள்ள பெரிய அறிவு மரபு வீழ்ந்து போனது அப்படின்றாரு. அவருடைய சமூக ரீதியான ஒரு விமர்சனம் எங்கிருந்து உருவாகுதுன்னா இதுல இருந்து தான் உருவாகுது. அப்ப அறிவு வந்து வேஷமாக மாறியது, இந்தியாவின் அல்லது தமிழின் லட்சணம் அழிந்தது அப்படின்னு சொல்றாரு. இங்க உள்ள பாரம்பரிய தத்துவ மரபு அழிந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஐரோப்பியர்களையும் பிராமணர்களையும் ஏறக்குறைய ஒரே மாதிரியான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது ஜியு போப்புக்கு மட்டும் லட்சணம் தெரியாதுன்னு இல்ல, இங்க இருக்கிற எந்த பிராமணர்களுக்கும் லட்சணம் தெரியாது. அவ்வளவு பேரும் வேஷம் போடுறாங்க. லட்சணம் தெரிந்திருந்தால் சாதி இருந்திருக்காது, பிறப்பின் அடிப்படையில எதையும் தீர்மானித்திருக்க மாட்டாங்க. கோயிலுக்குள்ள சில பேரை வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்க மாட்டாங்க. இந்த தெருவுக்குள்ள நீ வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்க மாட்டாங்க. ஏன்னா லட்சணம் தெரியாது. லட்சணம் கெட்டவர்கள் அப்படின்னு சொல்றது தான் பிராமணர்களின் தோல்வி, ஐரோப்பிய அறிஞர்களின் தோல்வி. இது அவ்வளவும் என்ன அப்படின்னா இட் இஸ் அ மெட்டபிசிக்கல் ஃபெயிலியர் அப்படின்னு, ஆன்டாலஜிக்கல் ஃபெயிலியர். பிலாசபி தெரியாது அவங்களுக்கு. அவங்க அவங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ் தெரியுமா? மேத்தமெட்டிக்ஸும் தெரியாது. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் இஸ் ஆன்டாலஜி. அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா புஸ்தத்துல உள்ள விதிகள் தெரியும், அவ்வளவுதான். இத்தனை எழுத்து இருக்குன்னு தெரியும். அந்த புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு கத்து தெரியும், புத்தகத்தை புரிந்து கொள்வதற்கு கத்துக்க தெரியுமா அப்படின்னா நிச்சயமா தெரியாது. ஆனா இதெல்லாம் தெரிந்த அறிவை தான் அவர் வந்து நிறை அறிவு அப்படின்னு சொல்ற, பூரண அறிவு. அவன் தான் பிராமணன். இந்த இலக்கணத்தையும் லட்சணத்தையும் ஒருங்கே அறிந்து அதை தான் வாழ்ந்த காலகட்டத்துல சரியாக பிரயோகித்த ஒரு நபர் தான் பிராமணர். அயோத்திதாசர் தான் பிராமணர். நமக்கு சமீப வரலாற்றுல அயோத்திதாசர் ஒருத்தர் தான் பிராமணர் சொல்ல முடியும். வேற யாரும் இல்ல பிராமணர் கிளைம் பண்ண முடியாது. பார்ப்பனர்னு சொல்லக்கூடிய ஒரே ஆள் அவர் தான். ஏன்னா அவர் அந்த அறிவை விளங்கி கொண்டார், அதை வந்து பயன்படுத்தினார். அப்போ ஒரு ஆள் வாழ்ந்து முடிந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து பிராமணரா இல்லையான்னு சொல்ல முடியும். அவர் சரியா வாழ்ந்திருக்கிறாரா இல்லையான்னு சொல்ல முடியும். அப்ப அது வந்து எப்பவுமே காலியா இருக்கு, அது வெற்றிடமாகவே இருக்கு. பிராமணர்கிற இடம் அந்த நாற்காலி காலியாகவே இருக்கிறது, யாரும் போய் உட்கார முடியாது. அந்த செட்ல உள்ள நல் செட் மாதிரி, உச்சரிக்க முடியாத மெய்யெழுத்து மாதிரி பிராமணம். அது முடிந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு உச்சரிக்க முடியும். இது இது பௌத்தம் பற்றி அயோத்திதாசர் கொண்டு வந்து மிக முக்கியம். அப்ப லட்சணம் வீழும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது தீண்டாமை உருவாக ஆரம்பிக்குது, பொதுங்கிற உணர்வு வந்து அழிக்கப்படுது, நீதி வீழுது, அறம் திரிக்கப்படுகிறது, அறிவியல் வீழ்கிறது, மதங்கள் வந்து மத கடைகள் மத வியாபாரங்கள் உருவாக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அயோத்திதாசர்கிட்ட உள்ள மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த இலக்கணம் லட்சணம் அப்படிங்கிற இந்த விஷயத்துல இருந்து அவர் வந்து இந்த கோட்பாடுகளை கொண்டு வரும்போது எப்படி இந்த பொதுங்கிற உணர்வு அளிக்கப்படுகிறது, பொதுங்கிற உணர்வு எங்கிருந்து அளிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கும்போது அதுதான் பௌத்தத்தினுடைய மிக அடிப்படையான குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பௌத்தத்தினுடைய மிக அடிப்படையான குணம் என்ன அப்படின்னா பொதுவான விஷயம், பொது. இந்த பொதுங்கிற வார்த்தை தமிழோடு ரொம்ப நெருங்கியான வார்த்தை. இன்றைக்கு மார்க்சியத்தை பேசும்போது கம்யூன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொது உடைமை அப்படின்னு சொல்றோம். இந்த பொதுங்கிறது தமிழ்ல அதுக்கு முன்னாடியே பௌத்தத்துல இருந்து உருவானது. போதி தான் அந்த மரம் தான் போதி மரம். அது அது எப்படி மேலே கிளைகள் பரப்பி இருக்கிறதோ அதே மாதிரி கீழையும் வேர்களை பரப்பி இருக்கிறது. அது ஊருக்கு நடுவுல பொதுவாக இருக்கு, அது எல்லாருக்கும் பொதுவான மந்தை, அது பொதுவான இடம். இந்த மலை பொதுவான மலை, மேற்கே இருக்கக்கூடிய பெரிய தொடர்ச்சி மலை வந்து பொதுவான மலை, அது பொதிகை. அந்த மலையில
மேல இருக்கிற ஆழம் வந்து பேராலம், கீழே இருக்கிற ஆழம் குற்றாலம். இது வந்து பாரம்பரியமாக இருந்து வருகிற ஒரு மரபு. இந்த பொது புத்தருக்கு இந்த பொதுங்கிற விஷயத்துல இருந்து தான் ஞானம் பிறக்குது. அதனாலதான் போதி மரத்துக்கு அடியில ஞானம் பிறக்கிறதா கதை சொல்லப்படுது. அது பொதுல இருந்து உருவாது. இந்த கம்யூன், த காமன், த பொதுவான. ஆனா பிராமணம் எதை அளிக்கிறது அப்படின்னு கேட்டா, இந்த பொதுவை அளிக்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் பொதுங்கிறத பிராமணம் வந்து அந்த வர்ணம் மூலமாக, ஜாதி விஷயங்கள் மூலமாகவும் அது வந்து அழித்து விடுகிறது. அது என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, எல்லாரையும் துண்டு துண்டுகளாக மாற்றுகிறது, இணைக்க முடியாத துண்டுகளாக மாற்றுகிறது, சாதிகளாக திரிக்கிறது. இதுதான் இந்த நாட்டில் நடைபெற்ற லட்சணத்தின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு. பொதுங்கிற விஷயத்தை நோக்கி போவதுதான் உங்களுக்கு வந்து பௌத்தத்தினுடைய மிக முக்கியமான தன்மையாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதை எங்க இருந்து அயோத்திதாசர் கட்டமைக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டா, அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நிகழ்வுகள்ல இருந்து சொல்லும் போது, இது இது அயோத்திதாசருடைய பௌத்தத்தை வந்து அந்த காலகட்டத்திலேயே நிறைய பேர் விமர்சிச்சாங்க. இது வந்து வில்லேஜ் புத்திசம், கிராமப்புற பௌத்தம், நாட்டு நம்ம வந்து நாட்டுப்புற பௌத்தம் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியிலே பௌத்தம் இருந்து கொண்டு இருக்கிறது. இது ரொம்ப தெளிவா அயோத்திதாசர் எப்படி வந்து ஒரு போஸ்ட் கலோனியல் திங்கராகவும், ஆன்டி கலோனியல் விமர்சனங்களிலிருந்து அவர் பின்னை காலனிய தத்துவ ஞானியாக எப்படி உருவாகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது அவர் தொடர்ச்சியாக காலனிய அறிவு மரபை எதிர்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு ஆன்டி கலோனியல் விமர்சனங்கள் அவற்றை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதை வைத்துக் கொண்டு அவர் வந்து பின்னை காலனிய சிந்தனையாக எதை வடிவமைக்கிறார் அப்படின்னா, சமயத்துல பௌத்தத்தை எங்கிருந்து கட்டமைப்பது, பௌத்தம் இந்தியால அழிஞ்சு போச்சுன்னு ஒரு முடிவு போடுறதா அப்படின்னு கேட்டா, அவர் வந்து அந்த முடிவுக்கு வரக்கூடாது அப்படின்றார். ஏன் அப்படின்னா, இங்கே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டுப்புற தெய்வங்கள் அத்தனையும் பௌத்த தெய்வங்கள் தான் அப்படின்றார். அப்போ உங்களுக்கு வந்து காலனிய அறிவு மரபு, அதுவும் குறிப்பா வந்து ஆந்த்ரோபாலஜி ஆஃப் ரிலிஜியன் அல்லது சோசியாலஜி ஆஃப் ரிலிஜியன் தொடர்ச்சியாக உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு எவல்யூஷனரி பேட்டர்னை சொல்லுது, ஒரு பரிணாம வளர்ச்சியை சொல்லுது. சமயத்தை விளங்கிக் கொள்வதில்லை என்ன பரிணாம வளர்ச்சி, அது வந்து ஒரு இயற்கை வழிபாடு, இயற்கையை வழிபடுதல் ஆரம்பத்துல இருந்திருக்கும் பழங்குடியினங்கள், அப்புறம் முன்னோர் வழிபாடாக வந்திருக்கும் அனிமிசம், அனிமேட்டிசம், இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. முதல்ல அனிமிசம் இருந்திருக்கணும், இயற்கை வழிதல், அடுத்து அனிமேட்டிசம் முன்னோர் வழிபாடு அல்லது பொருட்களை வழிபடுதல், அதுக்கப்புறம் வந்து பாலிதீயிசம் பல தெய்வங்களை வழிபடுதல், அதற்கப்புறம் மோனோதீயிசம் ஒரே தெய்வத்தை வழிபடுதல். இதுதான் ஒரு சமயத்தினுடைய பரிணாம வளர்ச்சி. நான்கு கட்டங்கள் தான் இருக்க முடியும். அதுல ஐரோப்பிய சமூகம் ஏக தெய்வத்தை, ஒரே தெய்வத்தை வழிபடக்கூடிய கிறிஸ்தவ சமயத்தை உருவாக்கினதுனால அது முழுமையான பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சு விடுத்தது. இந்திய சமூகங்கள்ல பல தெய்வங்கள் இருக்கிறதுனால இது பாலிதீயிசம், இன்னும் அந்த பரிணாம வளர்ச்சி நடைபெறல அப்படின்னு ஐரோப்பியர்கள் சொன்னப்போ அயோத்திதாசர் இதை சுத்தமாக மறுத்தார். இல்லைன்னார், இங்கே இருக்கக்கூடிய நாட்டுப்புற தெய்வங்கள் பல தெய்வங்கள் பல தெய்வ தன்மை கொண்டவை அல்ல. ஏன்னா இந்த பரிணாம வளர்ச்சி இப்படிதான் இருந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க மோனோதெய்சம் ஏக தெய்வ வழிபாடு ஏற்கனவே இருந்தது, பௌத்தம் ஏற்கனவே இருந்தது. அது தனது அதிகார பலத்தை இழந்த பொழுது, அது அதிகாரத்தை இழந்ததே ஒழிய மக்கள் மத்தியிலே இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு பார்க்க அது பார்ப்பதற்கு பல தெய்வ வழிபாடு மாதிரி தெரியும், ஆனா அது ஒரு பெரும் மதத்தினுடைய எச்சங்கள் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா எவல்யூஷனுக்கு எதிரானது, எவல்யூஷன் ஆஃப் சோசியாலஜி ஆஃப் ரிலிஜனுக்கும் ஆந்த்ரோபாலஜி ஆஃப் ரிலிஜனுக்கும் எதிரான ஒரு பின்னை காலனிய தன்மையை, பின்னை காலனிய கோட்பாடை முன்வைக்கிறார் அயோத்திதாசர். பரிணாமவியலர் இல்லைன்றாரு, ரெவல்யூஷன் ஆஃப் ரிலிஜியன் இப்படி இருக்காது. இங்க உள்ள இந்தியாவில் உள்ள நாட்டுப்புற தெய்வங்கள் இன்னைக்கு அடுத்து ஒரு ஏக தெய்வமாக உருவாக போகிறது, இன்னும் பரிணாம வளர்ச்சியில அடுத்த கட்டத்தை எட்ட போகிறதுன்னு இது சொல்றது வந்து இது காலனிய மேத்திமைத்தனம் அப்படின்றாரு. இது வந்து ஓரியன்டல்ஸுங்க, இது வந்து இது கல்ச்சுரல் இம்பீரியலிசம், சர்வாதிகாரம், பண்பாட்டு சர்வாதிகாரம்.
இந்தியாவில் ஏற்கனவே இருந்த ஏக தெய்வ வழிபாடு சிதறந்த போது இங்கே ஏராளமான பல தெய்வங்கள் உருவானது. இன்னைக்கு நீங்க பாக்குற பல தெய்வங்கள் வந்து துண்டுகள், எச்சங்கள் இருக்கின்ற. அப்ப இதுக்கு பௌத்த சார்பான விஷயங்களை எங்க இருந்து கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கும் போது அவர் வந்து அம்மன் வழிபாட பத்தி ஒரு பெரிய தீசிஸ் பண்றாரு, கார்த்திகை தீபத்தை பத்தி ஒரு பெரிய ஆய்வு செய்யறாரு, எண்ணெய் நல்லெண்ணெய் கண்டுபிடிச்சது பத்தி ஒரு பெரிய ஆய்வு செய்யறாரு. இது எல்லாமே இன்றைக்கு வரைக்கும் வழிபாடுகளாகவும் கொண்டாட்டங்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றன அப்படின்றாரு. ஆடி மாசம் ஃபுல்லுதான் அம்மனுக்கு, கார்த்திகை மாசம் பூரா கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு கண்டுபிடிச்ச கதை, தீபாவளி வந்து நல்லெண்ணெய் கண்டுபிடிச்சதை கொண்டாடுகிற தன்மை, அதே மாதிரி சாத்தன் சொல்றது, முனின்னு சொல்றது, ஐயனார் சொல்றது, எல்லாமே பெரும் சமயத்தினுடைய துண்டு துண்டு எச்சங்கள். நீங்க அதையெல்லாம் இணைக்கக்கூடிய அந்த ஒரு அதிகார பலம் தேவைப்படக்கூடிய நிறுவனத்தை அழிச்சிட்டீங்க. பௌத்தம் வந்து நிறுவன பலத்தை இழந்ததை உடைய பௌத்தம் மக்கள் பலத்தை இழக்கவில்லை அப்படின்றார். இந்த பார்வைக்கு தான் அவர் வந்து லட்சணம் தெரியணும்ன்றாரு. ஒரு சமயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இலக்கணம் மட்டும் தெரிஞ்சா போதாது, லட்சணமும் தெரியணும் அப்படின்றார். இதுதான் அந்த பௌத்த மீட்டுருவாக்கத்தை பண்பாடு வரலாறு மொழி அப்படிங்கிறதுல அவர் பண்பாட்டுல அறம் என்ன சொல்லப்படுகிறது, அதுல கல்வியின் முக்கியத்துவம் எப்படி சொல்லப்படுகிறது, ஓடதிகள் மருத்துவங்கள் எவ்வாறு கண்டுபிடி மருத்துவ விஷயங்கள் எவ்வாறு கண்டுபிடிக்கப்படுகின்றன, வித்தைகள் எவ்வாறு உருவாக்கப்பட உணவு உற்பத்திக்கான வித்தைகள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன, அதுவும் வந்து சூழ்த்திறம் அந்த வித்தைகள் அந்த இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடிய தன்மைகள் எவ்வாறு பயிற்சி சொல்லப்படுகின்றன, இதெல்லாம் பௌத்த பண்பாட்டு மீட்டுருவாக்கங்கள் அப்படின்றார். வரலாறு பத்தி பேசும்போது ஆதி சமத்துவ சமுதாயம் இருந்தது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். பௌத்த வரலாற்றை பத்தி பேசும்போது ஆதியில சமத்துவ சமுதாயம் இருந்தது, அதுக்கப்புறம் போலிகள் அல்லது வேஷங்களின் வருகை நடக்க ஆரம்பிச்சது, அவங்க லட்சணத்தை அழிக்க ஆரம்பித்தார்கள், அதை ஆதி பௌத்தர்கள் எதிர்த்தார்கள், அதனால் அவர்கள் ஊருக்கு வெளியே விலக்கி வைக்கப்பட்டார்கள், இதனால் அறம் வீழ்ச்சி அடைந்தது, இதுதான் இந்திய வரலாறு அப்படின்றார். மொழி பற்றி பேச ஆரம்பிக்கும் போது மூல நூல் புத்தனுடைய தன்மங்கள் தான் மூல நூல், அதனுடைய பாடபேதங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெவ்வேறு விதமான பாடபேதங்கள் வர ஆரம்பிச்சப்போ அங்க வரி வடிவங்கள் உருவாக்க ஆரம்பிச்சது, இதுதான் மொழியினுடைய சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் பாலிக்கும் மொழி வடிவங்களை புத்தர் பௌத்தர்கள் ஏன் உருவாக்க ஆரம்பிச்சாங்கிறது காரணம். அப்போ வெவ்வேறு சமயத்துல வெவ்வேறு விளக்கங்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ மொழி வந்து அமிழ்தமும் தீரா விஷமுமான ஒரு வடிவத்துல உருவாக ஆரம்பிக்குது, இதுதான் லட்சணம், மொழியினுடைய லட்சணம் தான், எஸ்தெடிக்ஸ் தான். ஆக பௌத்த மீட்டுருவாக்கம் அயோத்திதாசரையின் பௌத்த மீட்டுருவாக்கம் பண்பாடு சார்ந்தும் வரலாறு சார்ந்தும் மொழி சார்ந்தும் இந்த மூன்று வரிசைகளின் அடிப்படையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அயோத்திதாசரின் பௌத்தம் பற்றியான மிக எளிமையான ஒரு விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது. இது வேக வேகமா சொல்லி முடிச்சுட்டேனா, ஆனாலும் உங்களுக்கு இதுல வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் அல்லது விமர்சனங்கள் இருந்தா சொல்லலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த தூய நெஞ்ச கல்லூரி திருப்பத்தூர் தமிழ் துறைய நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. பௌத்தம் குறித்து அயோத்திதாசரின் பார்வைகள் என்கிற தலைப்பில் நம்மிடையே ஒரு சிறந்த ஆய்வுரையை நிகழ்த்தி இருக்கக்கூடிய நாட்டுப்புறவியல் மற்றும் பண்பாட்டு ஆய்வுகளினுடைய துறை தலைவர் ஐயா பேராசிரியர் முனைவர் டி தர்மராஜ் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தூய நெஞ்ச கல்லூரியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா பொன்னையா. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா தர்மராஜ் ஐயா ரொம்ப அருமையான உரைங்க இன்னைக்கு. வணக்கம். ரொம்ப அருமையா, ரொம்ப சிறப்புங்கய்யா. அடியன் வந்து அயோத்திதாசர்ல ஆய்வு பண்ணிருக்கேங்க. அயோத்திதாசருடைய ஆய்வு தாங்க முனைவர்பட்ட ஆய்வு. அயோத்திதாசர் சிந்தனைகளை பத்தி ஆய்வு பண்ணிருக்கேன், சமூக சிந்தனை. நான் ஐயா வந்து நான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி பாத்தங்க. நானு தாங்க தான் எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் கோர்ஸுக்கு வந்து பரிந்துரை பண்ணிருந்தீங்க. ஓகே 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 சொல்லி தாங்க தான் எனக்கு பரிந்துரை பண்ணிருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப அருமையா இருந்ததுங்க உரை. வாழ்த்துக்கள். நன்றி. தற்பொழுது கேள்வி நேரம்.
பங்கேற்பாளர்கள் சில வினாக்களை தங்களிடம் கேட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் முதல் கேள்வி, அயோத்திதாசரை பௌத்தம் நோக்கி தள்ளியது எது? தமிழ். அயோத்திதாசரை பௌத்தம் நோக்கி தள்ளியது தமிழ். அவர் அவர் ஏறக்குறைய அவருடைய பாரம்பரியம், அவருடைய மரபு இதையெல்லாம் பார்க்கும்போது அவர் நிறைய மதங்களோடு தொடர்ச்சியாக ஒரு உரையாடலை கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். அத்வைதானந்த சபையிலிருந்து அவருடைய வரலாறு ஆரம்பிக்கிறது. அதே நேரத்துல அவர் வந்து நிறைய காலனிய அறிஞர்களோடும் தொடர்ச்சியாக தொடர்புகளை வைத்துக் கொண்டே இருக்கிறார். அதனால கிறிஸ்தவம் பத்தியும் அவருக்கு தெரியுது. ஸோ சைவம், வைணவம், கிறிஸ்தவம் அப்படிங்கிற அன்றைக்கு பரவலாக இருந்திருக்கக்கூடிய அல்லது பேசுபொருளாக இருந்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அவர் வந்து தொடர்ச்சியா பாக்குறார். அதுல 1898 நடந்த அவரு சென்னை மகாஜன சபையில நடந்த ஒரு சம்பவம் அவரை வந்து தனிப்பட்ட அளவுல ஒரு பெரிய மனச்சிக்கலுக்குள் உருவாக்க ஆரம்பிக்குது. ஏன் வந்து இந்த பண்பாட்டுல பிராமணர்களுக்கும் பறையர்களுக்கும் ஒரு பெரிய விரோதம் இருந்து கொண்டே இருக்கிறது, ஏன் ஜாதியின் பேரால என்னைய வந்து காயப்படுத்துறாங்க அப்படிங்கறதும் ரொம்ப அடிப்படையில அவர் கேட்க வேண்டிய கேள்வி. எதற்காக காயப்படுத்துகிறார்கள், எதற்காக தொடர்ச்சியாக அவமதிக்கிறார்கள், எதற்காக தொடர்ச்சியாக விலக்கி வைக்கிறார்கள், எதற்காக தொடர்ச்சியாக தள்ளி வைக்கிறார்கள், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிற அந்த கேள்வியில அவர் அதற்கான சான்றுகளை தகவல்களை தேட ஆரம்பிக்கும் போது அவரு அவருடைய தமிழ் அறிவு அவருக்கு ஏராளமான தமிழ் புத்தகங்களையும் ஏடுகளையும் பிரதிகளையும் கொண்டு வந்து கேட்கிறாங்க. அந்த தமிழ் தான், அந்த தமிழ் இலக்கண இலக்கண இலச்சன தமிழுடைய இலக்கணமும் இலச்சனமும் தான் அவரை வந்து பௌத்தத்திற்கு தள்ளி சென்றது. அவர் பௌத்தத்தை வந்து தமிழ்ல இருந்து தான் கண்டுபிடிக்கிறார். தமிழ் அறிவு தான் அவருக்கு பௌத்தத்தை கொண்டு வந்து சேர்க்குது. ஆனா அடிப்படையில இருந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் என்னை எனக்கான சுயமரியாதை எங்க போச்சு, ஏன் சுயமரியாதை ஏன் திரும்ப திரும்ப காயப்படுத்தப்படுகிறது? இது அடிப்படையில அவர் வந்து ஒரு ஒரு சிந்திக்கிற மனிதனாக கேட்ட கேள்வி. இந்த கேள்வியும் அந்த தமிழ் அறிவும் தான் அவரை வந்து பௌத்தத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குது. அப்படிதான் இதை வந்து விளங்கிக்கணும். சுயமரியாதையும் தமிழ் ஞானமும் தமிழ் அறிவும் மொழி அறிவும் இதை வந்து சேர்க்குது. இதைத்தான் உங்களுக்கு வந்து ஏறக்குறைய இலக்கணம் லட்சணம்னு சொல்றது. சுயமரியாதை ஒரு மனிதனுடைய அடிப்படையான லட்சணம் இல்லையா? அந்த இலக்கணமும் லட்சணமும் தான் பௌத்தத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குதுன்னு சொல்லுவேன். எபிஸ்டமாலஜி அண்ட் ஆன்டாலஜி, இந்த மெட்டபிசிக்ஸ், இது ரெண்டு சேர்ந்தது தான் உங்களுக்கு வந்து அவரை பௌத்தத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். ஐயா, அடுத்த கேள்வி, ஆரியர்கள் ஆதிக்கம் மேலோங்க காரணம் என்ன ஐயா? ஆரியர்கள் ஆதிக்கம் மேலோங்குவதற்கு உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவா இது வந்து தொடர்ச்சியாக இந்த ஆதிக்கம் மேலோங்கி இருந்ததா அப்படின்னு கேட்டா இல்லை. அப்படி இருந்ததுன்னா அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய இந்த யோசனைகள்லாம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆரியர்கள் தான் இவ்வளவு பெரிய ஸ்டடியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத அளவுக்கு அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மேலோங்கி இருந்தார்கள் அப்படின்னு யோசிக்க முடியாது. ஏன்னா அப்படி இருந்திருந்தா அவங்களுக்கு சாதகமான விஷயங்களே வைத்துக்கொண்டு மற்ற அவ்வளத்தையும் அழிச்சிருக்கலாம், ஆனா அதை செய்ய முடியல அவங்களால. அப்போ ஆரியர்களுடைய கை எப்பவுமே மேலோங்கி இருந்ததுன்னு சொல்றதுக்கு இல்லை. அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய கேடுகட்ட அரசியலை முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ அந்த காலனி ஆட்சி காலகட்டத்துல இந்த அரசியலுக்கு ஒரு வலுவான ஒரு ஒரு அடித்தளம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதாவது ஐரோப்பியர்களுடைய முட்டாள்தனம் இங்கே பிராமணிய வர்ண மேலாண்மையாக இங்க மாறிட்டது அப்படிங்கறதான் நம்முடைய இந்த சமகாலத்தினுடைய கேடு. ஆனா இதே மாதிரி பிராமணர்களுடைய அதிகாரம் வரலாறு நெடுங்கிலும் மேலோங்கி இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இல்லை. வெவ்வேறு நூற்றாண்டுகள்ல வெவ்வேறு மன்னர்கள் இருந்த போது வெவ்வேறு தன்மைகள்ல இது இருந்தது. ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். தங்களுடைய வேஷத்தின் காரணமாக தாங்கள் தான் இந்த சமூகத்தில் அல்லது இந்த மானுட பிறவியில் உயர்ந்தவர்கள்னு சொல்றதுக்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் தங்களுடைய நிறத்தை காட்டி. ஆனா எப்பவும் எல்லா காலகட்டத்திலையும் அது வந்து செல்லுபடி ஆச்சுலாம் சொல்றதுக்கு இல்லை. நம்மளுடைய இந்த காலனிய பின்னை காலனிய சூழல்ல அது செல்லுபடி ஆயிருக்கு. ஏன்னா அந்த வெள்ளையர்களுடைய முட்டாள்தனத்தினால, வெள்ளையர்களுடைய தாழ்வுணர்ச்சியினால,
அவர்களுடைய கீழே தேயம்ங்கிற அந்த கற்பனையினால, அவர்களுடைய இந்தியவியல் கற்பனையினால, அவர்களுடைய இந்தோ ஆரிய மொழிகள்ங்கிற கற்பனையினால, இது எல்லாமே அவர்களுடைய தாழ்வு மனப்பான்மையினால உருவானது. வெள்ளையருடைய முட்டாள்தனம் தான் அவர்கள் ஒரு 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 இயந்திரகதியிலான யோசனையை வைத்திருந்ததுனால இன்றைக்கு பிராமணர்களுடைய கை வந்து மேலோங்கி இருக்கிறதா நாம பார்க்க முடியுது. ஆனா இன்னைக்கு கூட அதை வந்து நாம தொடர்ச்சியாக விமர்சித்து கொண்டிருக்கிறோம், தொடர்ச்சியாக எரித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்கும் போது, வரலாறு நடிகளும் அவர்கள் மேலோங்கி இருந்தார்கள் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இல்லை. அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய வேஷத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள், தங்களை ஞானிகளாகவும் தங்களை அறிவாளிகளாகவும் வேஷம் போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். தாங்கள் தான் யதார்த்தம்ங்கிறத நிரூபிக்க விரும்பி கொண்டே இருக்கிறார்கள். இந்த உண்மை அப்படிங்கிறது தாங்கள் தான், அது அது வேஷம் வந்து திரும்ப திரும்ப அதை தான் சொல்லுவோம். உண்மை என்னைக்குமே தன்னை இந்த உண்மை என்று நிரூபிக்க முயற்சி செய்யவே செய்யாது. ஏன்னா உண்மையை யார்கிட்ட போய் உண்மைன்னு நிரூபிக்கணும், எப்பவுமே போலிதான் தன்னை உண்மைன்னு நிரூபிக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கும். அந்த முயற்சியை தொடர்ச்சியாக பிராமணர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் உண்மை. அதனால ஆரியர்களுடைய மேலாண்மை நடந்தது முடிந்தது நடந்துருச்சு, அது என்னைக்கு வந்தார்கள் அப்படிங்கறதுல அல்ல, தொடர்ச்சியாக இன்னைக்கும் அவங்க முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த இவ்வளவு தெளிவாக நாம பேசல அப்படின்னா இன்னைக்கும் முயற்சி செய்து அவர்கள் மேலதான் வருவாங்க. அவர்களுடைய வேஷத்தை தான் தொடர்ந்து நிரூபிக்க விரும்புவார்கள் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி ஐயா, அயோத்திதாசரின் பௌத்தம் தமிழ் பண்பாட்டின் கூறுகளை கொண்டது, அவ்வாறு இருக்க இந்து மத நம்பிக்கைகளுக்கும் பௌத்த நம்பிக்கைகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? பௌத்த நம்பிக்கைகளை பௌத்தம் நம்பிக்கைகளை ஏற்கிறதா? இல்ல, இப்ப நான் ஒரு இப்ப முதல்ல வந்த கேள்வியில் உள்ள இந்து மத அப்படிங்கிற அந்த விஷயத்தையே நான் வந்து பௌத்தம் பௌத்தம் இந்து அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம வந்து குழப்பிக்கிறோம் நிறைய. ஏன் அப்படின்னா, இந்துங்கிறது ஒரு 100 வருடங்களுக்கான வரலாறு தான் உண்டு இந்து மதம் அப்படிங்கிறதுக்கு. நீங்க இந்து மத நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்றது எல்லாத்துக்குமே வந்து ஒரு 100 வருட வரலாறு தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி இது வந்து எல்லாருடைய நம்பிக்கை. இந்து இந்து மதம் அப்படின்னு பேசும்போது அதுல நம்பிக்கைன்னு சொல்லாதீங்க, அதுக்கு வந்து பௌத்த மதம் அல்லது இந்து மதம் சொல்லாம சாங்கியம்னு சொல்லுங்க, சடங்குகள் அப்படின்னு சொல்லுங்க. நம்பிக்கைங்கிறது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடியது, நம்பிக்கைங்கிறது ஒரு பண்பாட்டு கூறு. இப்ப நீங்க வந்து இந்து மதத்துல மாறும் மதம் அல்லது சமயம்னு வந்துட்டாலே அதுக்கு வந்து சடங்குகள் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி இந்து மதத்து அத சைவம் வைணவம்னு சொல்றோம் இல்லையா, அல்லது இந்த மீமாம்ச தன்மையில் உள்ள மதங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல சைவத்துக்கு சடங்குகள் இருக்கு, வைணவத்துக்கு சடங்குகள் இருக்கு, அதே மாதிரி பௌத்தத்துக்கும் சடங்குகள் இருக்கு. ஆனா நம்பிக்கை அப்படிங்கிறது அந்தந்த நிலத்தின் அந்தந்த திணையின் அந்தந்த வட்டாரத்தின் வாழ்க்கை முறையிலிருந்து உருவாகக்கூடியது. சடங்குகளை நம்புறதுங்கிறது வேற, நம்பிக்கைங்கிறது வேற. அப்ப இந்த சடங்கு அப்படின்னு பார்க்க போனா அது வந்து சைவத்துல இருக்கு, வைணவத்துல இருக்கு, பௌத்தத்துல இருக்கு, சமணத்துல இருக்கு. ஆனா நம்பிக்கைகள் அப்படிங்கிறது மக்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்கு, அது மதங்களால் தீர்மானிக்கப்படுறது இல்லை. இந்த வேறுபாடுகள் வந்து தெரிந்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஐயா, அடுத்த கேள்வி, அயோத்திதாசரின் பௌத்தத்திற்கும் அதே காலத்தில் இலங்கையில் இருந்து முன்னெடுக்கப்பட்ட நவீன பௌத்தத்திற்கும் என்ன வேறுபாடுகள்? இது அதான் நான் சொன்னேன் இல்லையா, அயோத்திதாசர் காலகட்டத்திலேயே அனகாரிகா தம்மபாலான்னு ஒரு புத்த பிக்ஷு ஒருத்தர் இருந்தார், இலங்கையிலிருந்து வந்தவர். அவர் வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்றாரு, அவர் வந்து ஐரோப்பிய ஞானத்தின் ஐரோப்பிய மரபின் அடிப்படையில ஒரு காலனிய சிந்தனையை தான் அவர் வந்து தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்தார் அனபாரிகா தம்மபாலா. அவர் சொல்றாரு, இன்றைக்கு இலங்கையில இருக்கக்கூடிய பௌத்தமே ஒரு கரப்டட் புத்திசம் அப்படின்னு தான் சொல்றாரு. இலங்கையில மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய புத்திசம் வந்து கரப்டட் புத்திசம். அது ஆனா ஒரிஜினல் புத்திசம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அது வந்து புத்தகங்கள்ல இருக்கு, தம்மத்துல இருக்கு, அந்த திரிபிடகத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ அவர் 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 தான் இந்த விமர்சனத்தை வைச்சது. அயோத்திதாசர் மாதிரியானவர்களுடைய புத்திசத்தின் மீது வில்லேஜ் புத்திசம் அப்படின்னு சொன்னது அவர் தான். கிராம புத்திசம் அல்லது நாட்டு புத்திசம் நாட்டுப்புற புத்திசம் அப்படின்னு சொன்னது வந்து அனகாரிகா தம்மபாலா தான். அப்ப இலங்கையிலிருந்து வரக்கூடிய இந்த புத்திசம் அப்படிங்கிறது அது அந்த மண்ணிற்கு உருவாக்கப்பட்ட பௌத்தம், அந்த மண்ணிற்கான பௌத்தம். ஆனா அயோத்திதாசர் சொல்லக்கூடிய பௌத்தம் வந்து வேற, நிச்சயமா வேற. அவர் வந்து பௌத்தத்தை
இங்கே தமிழ் ஞானம் தமிழ் மொழி சார்ந்து ஒரு தம்மமாகவும் அதனுடைய பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில கொண்டாட்டங்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அம்மன் வழிபாடு, கார்த்திகை தீப வழிபாடு, நல்லெண்ணெய் கண்டுபிடித்த வழிபாடு, இறப்பு சடங்குகள், இங்க இருக்கக்கூடிய சிறு தெய்வங்கள், இதெல்லாம் தமிழ் மண்ணுக்கான பௌத்தத்தில் உள்ளது. இங்க உள்ள பௌத்தத்தில் உள்ளது. அயோத்திதாசர் திரும்ப திரும்ப பேசக்கூடிய பௌத்தம் இது. அதனால அயோத்திதாசர் பௌத்தத்தை சொல்லுகிறார் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து சைனால அல்லது ஜப்பான்ல அல்லது மற்ற தெற்காசிய நாடுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அல்லது இலங்கையில இருக்கக்கூடிய பௌத்தத்திற்கும் இந்த பௌத்தத்திற்கும் ஒரு பெரிய நெருக்கமான தொடர்பு இருக்கு, எல்லாமே ஒரே பௌத்தம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறான விஷயம். இது எப்படி அப்படின்னா, அம்பேத்கருடைய பௌத்தத்திற்கும் நவயானத்திற்கும் மற்ற பௌத்தத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இலங்கையில் உள்ள பௌத்தம் வந்து நவயான பௌத்தத்திலிருந்து நிச்சயமாக வேறுபட்டது. நவயான பௌத்தம் வந்து அம்பேத்கருடைய பௌத்தம் வந்து இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ரிலிஜியன். அது அது வந்து ஒரு அடிப்படையில சமூக ஏற்றத்தாழ்வுகளை பிரிவுகளை இல்லாமல் சொல்லக்கூடியது அல்லது மறுக்கக்கூடியது, அநீதிகளுக்கு எதிராக போராடக்கூடியது. அதுல தெய்வத்தை விட அநீதிக்கு எதிரான போராட்டம் தான் ரொம்ப முக்கியம் நவயானத்துல. ஆனா இலங்கையில் உள்ள பௌத்தம் அப்படி இல்லை. இலங்கையில் உள்ள பௌத்தம் வந்து இன்னொரு மத கடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த பௌத்தத்தையும் இந்த பௌத்தத்தையும் நீங்க இணைத்து கொண்டு நீங்க பேசுறது வந்து தவறான முடிவுகளுக்கு தான் கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்த கேள்வி, பௌத்தம் பொது நியதிக்கான ஒரு செயல்பாடாக நான் பார்க்கிறேன். இந்நிலையில் பௌத்தம் இன்று அதன் சூழல் கருத்தாக்க சிந்தனைகளில் எம்மாதிரியான மாற்றங்கள் உருப்பெற்றுள்ளன, அதன் செயலோக்க மாற்றம் என்பது என்ன? இல்ல, இது இந்த கேள்வி வந்து தெளிவாவே இல்ல. பாருங்க, பொது முதல் வரி வாசிங்க. பௌத்தம் பொது நியதிக்கான ஒரு செயல்பாடாக நான் பார்க்கிறேன். இல்ல, பொது நியதினா தம்மம் சொல்றாரா? இல்ல, பொது நியதினா என்னது? நான் சொன்ன, நான் என்னுடைய பேச்சுல சொன்னாலே ஒரு பொது, ஒரு ஒரு காமன், அந்த பொதுவா இது. அந்த பொது நினைக்கிறேன். சரி, அடுத்த வரி வாங்க. இந்நிலையில் பௌத்தம் இன்று அதன் சூழல் கருத்தாக்க சிந்தனைகளில் எம்மாதிரியான மாற்றங்கள் உருப்பெற்றுள்ளன, பௌத்த சிந்தனைகளில் எந்த மாதிரியான மாற்றங்கள் உருவாகி இருக்கிறன அப்படின்னு கேட்குறாங்க. சூழல் சார்ந்து, அதனுடைய சிந்தனைகள் சார்ந்து, கொள்கைகள் சார்ந்து. இந்த இதுக்கு முந்தின கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரி தானே? ம், ஆமாங்க. இப்போ வந்து இலங்கையில இருக்கிற பௌத்தம் அந்த மண்ணுக்கான இது, இது வந்து இன்கல்ச்சுரேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது அந்த சூழலுக்கு, அந்த மண்ணுக்கு ஒரு சமயம் வந்து சேரும்போது அதனுடைய தன்மைகளை தாங்கி கொண்டு உள்வாங்கி கொண்டு அப்பதான் வளர முடியும். இப்ப கிறிஸ்தவத்தை பத்தி படிக்கும்போது இது வந்து ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. கிறிஸ்தவம் வந்து இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவம் வேற மாதிரியானது, தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவம் வேற மாதிரியானது, அதே மாதிரி உங்களுக்கு ஐரோப்பியாவில் இருக்கிற கிறிஸ்தவம் வேற மாதிரியானது. தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவத்துல சாதியெல்லாம் உண்டு, சாதி உண்டு, கோயில்ல தனித்தனி இடம் உண்டு. அது வந்து அதனுடைய சாமியார்கள் அல்லது அது குருமார்கள் இதுல எல்லாம் சாதி வேறுபாடுகள் உண்டு, சாதி கட்டமைப்புகள்லாம் உண்டு, திருமணங்கள் சாதி வழியா தான் நடக்கும். இது வந்து கிறிஸ்தவத்தினுடைய தன்மை இல்லை. இதே மாதிரிதான் பௌத்தத்திலையும். பௌத்தம் வந்து அந்தந்த சூழல்ல அந்தந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை ஏற்றுக்கொண்டு அது மதமாக மாற ஆரம்பிக்குது. அப்ப அந்த அந்த மதம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அந்த மதம்ங்கிறது ஒரு வியாபார தன்மையை கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பிக்கிறது. அதனாலதான் அயோத்திதாசர் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருப்பாரு, மதம்ங்கிறது கடையும்பார், மத கடைகள் நடத்துகிறார்கள். அது வியாபாரம், வணிகம், அது அது பொருளை விற்கிறார்கள். ஆனா சமயம்ங்கிறது வேற அப்படிம்பாரு. மதம்ங்கிறது வேற, சமயம்ங்கிறது வேற. சமயம்ங்கிறது காலம், இந்த சமயம், அந்த சமயம் அப்படின்னு சொல்ற மாதிரி, இந்த நேரம், அந்த நேரம்னு சொல்ற மாதிரி. அப்போ ஒரு பெரிய தம்மம் ஒவ்வொரு கால நேரத்திலும் வேறு வேறு மாதிரியாக விளக்கம் தரப்படுகிறதுங்கிறது தான் சமயம். அந்த சமயத்தை நீங்க வந்து வியாபாரமா மாத்த ஆரம்பிக்கும் போது அது கடையாக மாறுகிறது, மதமாக மாறுகிறது. அப்ப சமயம் வந்து ரொம்ப சரி, ஒரு பெரிய நியதி இருக்கு, ஒரு பொதுவான கோட்பாடு இருக்கு. அந்த கோட்பாடு ஒவ்வொரு கால சூழலுக்கு ஏற்ற வகையில ஒரே நாட்டுல வேற வேற மாதிரி விளக்கம் தரப்படும். அது எல்லாமே சமயம். 15வது நூற்றாண்டுல ஒரு மாதிரியான விளக்கம் தேவைப்படுதுன்னா அது அது வேற அந்த சமயம். 18வது நூற்றாண்டுல ஒரு மாதிரியான விளக்கம் தேவைப்பட்டதுன்னா அது 18வது நூற்றாண்டு சமயம்.
இருபதாம் நூற்றாண்டுல வேற மாதிரியான விளக்கம் தேவைப்படுதுன்னா இருபதாம் நூற்றாண்டு சமயம். பதினஞ்சாவது நூற்றாண்டு சமயத்தை நீங்க இன்னைக்கும் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது வந்து மதம் கடை. ஏன்னா பதினஞ்சாவது நூற்றாண்டுல சொல்லப்பட்டது பதினஞ்சாம் நூற்றாண்டு சூழலோடு முடிஞ்சு போயிருச்சுன்னு அர்த்தம். பதினேழாவது நூற்றாண்டுல நீங்க சைவத்தையும் வைணவத்தையும் இணைச்சு சைவ வைணவ இணைப்புலாம் சொல்லி ஒரு 18-19 வரும்போது உங்களுக்கு இந்து மதம்னு ஒரு பெரிய விஷயத்தை நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது வந்து கடை, மத கடை, வியாபாரம் பண்றீங்கன்னு அர்த்தம். இதே மாதிரிதான் பௌத்தத்திலையும், பௌத்தத்தை நீங்க வந்து வியாபாரமாக மாற்றும் போது அது மத கடையாக மாறுகிறது. மற்றபடி அந்த பொது நியதி ஒவ்வொரு காலகட்டத்தை தேவைகளுக்கு ஏற்ப அதனுடைய சூழலுக்கு ஏற்ப வெவ்வேறு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். ஐயா, அடுத்த கேள்வி. தமிழர்களின் குலதெய்வ வழிபாடு குறித்த பண்பாட்டு கூறுகளை பௌத்த கோட்பாட்டுடன் அயோத்திதாசர் எவ்வாறு பொருத்தி காட்டுகிறார்? மக்களை எங்கனம் நாம் பௌத்தத்தை பின்பற்ற செய்ய முயற்சிக்கலாம்? இல்ல, இப்ப திருப்பி வந்து நீங்க அயோத்திதாசரை பத்தி இன்னும் முழுமையா உள்வாங்கிக்காம நீங்க உங்களுக்கு மதங்கள் பத்தி என்ன தெரியுமோ அதே விஷயத்துல இருந்து கேள்வி கேக்குறீங்கன்னு அர்த்தம். அயோத்திதாசர் யாரையும் மாத்தெல்லாம் சொல்லல, அதுதான் நான் மாறுதல் ஆகுதல் அப்படிங்கிற ரெண்டு விஷயமா சொன்னேன்னா கன்வர்ஷன் இல்லைங்க. மதம் நீங்க கன்வர்ஷன் பேச ஆரம்பிச்சா ஆள் சேர்க்கறீங்கன்னு அர்த்தம். நீங்க வந்து ஆட்களை கூட்டத்தை சேர்க்கறீங்க, உங்களுக்கு வந்து லாரியில ஆளை எடுத்துட்டு போய் மாநாடு நடத்த போறீங்கன்னு அர்த்தம். மத கடை நடத்துறீங்க, உங்க கஸ்டமர்ஸ சேர்க்கறீங்க, ஏறக்குறைய அந்த அந்த கடை அடையாளம் தான். ஒவ்வொரு ஒவ்வொரு பெரிய பெரிய வணிக நிறுவனங்களும் உங்களுக்கு வந்து ஐடி கார்டு கொடுக்குதுல்ல, அதே மாதிரி ஒவ்வொரு மதமும் உங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்க ஆரம்பிக்குது. இந்த இந்த மாற்றத்தை அவர் சொல்லவே இல்லை. அவர் வந்து டு பிகம், அதாவது பௌத்தனாக ஆகிறது எப்படி அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லா மதத்தையும் எல்லா சமய தத்துவங்களையும் அவர் அப்படித்தான் யோசிக்கிறார். கிறிஸ்தவர்களை அவருக்கு திட்டும் போது அதான் சொல்றாரு, நீ கிறிஸ்தவனா ஞானஸ்தானம் அல்லது அந்த சடங்கு செஞ்ச மூலமா கிறிஸ்தவனா மாறிட்ட, கிறிஸ்தவனா ஆகுறது எப்படி? இதே வேலையத்தான் அவர் வந்து பௌத்தர்கிட்ட கேக்குறாரு. பௌத்தனா மரமா, நம்ம ஏற்கனவே பௌத்தர் தான் அப்படின்றாரு. அதனாலதான் அவர் வந்து கன்வர்ஷன் சொல்லவே இல்லை. பௌத்தராக ஆகுறது எப்படி அப்படிங்கறது ஒரு பெரிய அடிப்படையான, புத்தராக மாறுவது எப்படி, பௌத்தராக ஆகுதல் அப்படின்னா புத்தராக ஆறுதல். அதனாலதான் அவர் வந்து சைவத்தையும் வைணவத்தையும் அறவே வெறுக்கக்கூடியவராக இருந்தார். சிவனாக யாருமே மாற முடியாது, யார் வந்து விஷ்ணுவா மாற முடியும்? ஆனா ஒரு ஆள் நபியாக மாற முடியும், ஒரு ஆளால் கிறிஸ்தவனாக மாற கிறிஸ்துவாக மாற முடியும், ஒரு ஆளால் புத்தராக மாற முடியும். இவர்கள்லாம் வாழ்ந்து காட்டியவர்கள். அது ஒரு மதமா இருக்க முடியும், அது ஒரு வழிபாடா இருக்கும், ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு மாதிரியை காட்டு அப்படின்றார். அதனாலதான் சிவனாகவும் விஷ்ணுவாகவும் மாற முடியாத ஒரு மதம் எப்படி இருக்க முடியும், நான் என்னவா ஆகணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப இவர் வந்து அயோத்திதாசர் திரும்ப திரும்ப பௌத்தத்தை நீங்க வந்து மதம் மாற்றத்தை சுத்தமாக அந்த மெத்தடாலஜி அந்த டெக்னாலஜியவே அவர் ஒத்துக்கல, நீங்க வந்து ஆள் சேர்க்காதீங்க அப்படின்றார். நீங்க என்ன மாநாடா நடத்த போறீங்க லாரியில ஆளை கூப்பிட்டு போறதுக்கு, பிரியாணி போட்டலாம் தரேன்னு இல்ல. நீங்க ஆகிறது எப்படி, பௌத்த புத்தராக மாறுவது எப்படி, புத்தராக ஆகிறது எப்படி? அதனாலதான் இது இட் இஸ் அ மெட்டானமிக்கல் பிராக்டிஸ், ஆகு பெயர்கள் மெட்டபாரிக்கல் இல்ல. உங்க மேல அணிஞ்சிக்கிற ஆடை இல்ல பௌத்தன், ஒரு தலப்பா கட்டினவுன்னு பௌத்தனா மாறிட முடியாது, அல்லது கிளீன் ஷேவ்ட் ஆனவுன்னு பௌத்தனா மாறிட முடியாது, காவி உடை உடுத்தணும்னா பௌத்தனா ஆக முடியாது, அல்லது கழுத்துல ஒரு மாலையே சிலுவையே அல்லது உத்தராசத்தை போட்ட உடனே பௌத்தனாக முடியாது, கையில பிச்சை ஓட்டை ஏந்தன உடனே பௌத்தனாக மாறிட முடியாது. பௌத்தனாக ஆகுறதுங்கிறது வாழ்க்கை, அது புத்தருடைய அந்த நிறை அறிவை நோக்கிய வாழ்க்கை, சமய ஒரு ஒரு சமத்துவத்தை நோக்கிய வாழ்க்கை, பொதுங்கிற விஷயத்தை மீதான நம்பிக்கை, இதத்தான் ஆகு அப்படின்றார். அடுத்த கேள்வி. திரிக்குறளுக்கு பண்டிதரின் பாட்டனார் கந்தப்பன் அவர்களின் பங்கு போற்றத்தக்கது, இருப்பினும் திரிக்குறளில் எல்லிஸ் அவர்களை அறியும் அளவிற்கு கந்தப்பன் அவர்களை பார்க்க முடியாததற்கான காரணம் என்னவாக இருக்கும்? நம்ம யாரும் சொல்லல, எல்லிஸ் உடைய பேர் வந்து திரும்ப திரும்ப சொல்லப்பட்டுச்சு. க
கந்தப்பன் பட்லர் திறந்துதான் எல்லிஸ்க்கு போச்சுங்கிறத நம்ம யாருமே ஓங்கி சொல்லல. அதனாலதான் நாம தான் சொல்லல. அடுத்த கேள்விங்கய்யா, சைவ சமய மறுமலர்ச்சி காலகட்டத்தில் திருநாவுக்கரசர் போன்றோருக்கு ஏற்பட்ட நெருக்கடி நிலை ஏற்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. இது திருநாவுக்கரசர் போன்றோருக்கு நெருக்கடி நிலை ஏற்பட்டதான்னா என்ன நெருக்கடி? சமய மறுமலர்ச்சி சார்ந்து, சமய சைவ சமய மறுமலர்ச்சி சார்ந்து ஏதேனும் நெருக்கடி ஏற்பட்டதா அப்படின்னு கேக்குறாங்க போல. நிச்சயமா நெருக்கடி தான் ஏற்பட்டிருக்க முடியும், இல்லைன்னா அந்த கன்வர்ஷன் நடந்திருக்காது இல்லையா? அவர் வந்து அவர் அந்த நேரத்துல என்ன நடந்தது, அந்த நேரத்துல உங்களுக்கு வந்து ஒருவேளை இப்ப சைவ வைணவ அந்த பக்தி இயக்க காலகட்டம் இருக்கு இல்லையா, நம்மகிட்ட 8வது நூற்றாண்டு காலகட்டத்துல இருந்து ஆரம்பிக்கிற அந்த நேரத்துல பௌத்தம் சமணம் எவ்வாறு மதக்கடைகளாக மாறியது மாறிவிட்டனவா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா வந்து சைவமும் வைணவமும் அல்லது அந்த பக்தி இயக்கம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில ரொம்ப பெருசா பேசப்பட்டதுன்னு சொல்ற நேரத்துல அதுக்கான செல்வாக்கு எப்படி நடந்தது அப்படின்னு கேட்கும் போது, ஒருவேளை இது வந்து ஒரு கருதுகோளாக தான் சொல்றேன், பௌத்தமும் சமணமும் அன்றைக்கு மதக்கடைகளாக மாறிவிட்டனவா, அதிகாரத்தில் ஆழ்ந்து போய்விட்டனவா, அதாவது மக்களிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்து விட்டனவா அப்படிங்கிறத நாம வந்து இன்னும் தேடி பார்க்கணும். அந்த தேடி பார்த்தாதான் திருநாவுக்கரசு மாதிரியானவர்கள் ஏன் வந்து இந்த நிலைப்பாட்டை எடுக்க ஆரம்பிக்கிறார்கள் அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ள முடியும். அதுல நிர்பந்தம் அப்படின்னு வந்திருக்கும்னா எனக்கு அது தெரியல, எனக்கு அது அதுக்கான சான்றுகள் நமக்கு ஒண்ணு கிடைக்கல. அவர் மேல என்ன நிர்பந்தம் வந்தது அப்படிங்கறதெல்லாம் அதுக்கான நேரடியான சான்றுகள் இல்லை. ஆனா எனக்கு வந்து அடிப்படையா இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இது பக்தி இயக்கம்ங்கிறது இவ்வளவு பரவலான இயக்கமாக மாற்றப்பட்டது அப்படின்னா, அன்றைக்கு ஏற்கனவே இருந்த பௌத்தமும் சமணமும் மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தனவா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அப்படிங்கறதுதான் என்ன இருக்கக்கூடிய ஆசை. அடுத்த கேள்விங்க, ஆசீவகத்துக்கும் பௌத்தத்துக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? நிச்சயமா ஆசீவகத்துக்கும் பௌத்தத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஏன்னா ஆசீவகர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் சமணர்களாகவே அறியப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய அந்த திகம்பர நடைமுறை பாவனைகள் எல்லாம் பார்த்துட்டு சமணர்களாகவே உணரப்பட்டிருந்தார்கள். இந்த மூன்று மதங்களும் இந்த மூன்று தத்துவங்களும் ஒன்றோடு ஒன்று பெரிய உரையாடலை வைத்துக் கொண்டிருந்தன தமிழ்ல, பௌத்தமும் சமணமும் ஆசீவகம். சமணம் அப்படிங்கிறத அயோத்திதாசர் ஒரு ஏதோ ஒரு ஒரு சான்றாதாரம் கொண்டு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அது ரெண்டும் வேற வேற இல்லை அப்படின்றாரு. ரெண்டுமே வேற வேற இல்லை அப்படின்றாரு. இன்னொரு கட்டத்துல சமணமும் ஆசீவகமும் வேற வேற இல்லைன்னு நிகண்டுகள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் யோசித்து பார்க்கும் போது இந்த மூன்றும் தொடர்ச்சியாக ஒன்றை ஒன்று மறுத்து விவாதித்துக் கொண்டே இருக்கின்றன. நீலகேசிலும் சரி, மணிவேகலையிலும் சரி, குண்டலகேசிலையும் சரி, தொடர்ச்சி சீவகசிந்தாமணியும் சரி, இந்த மாதிரியான உரையாடல்கள் ஒரு பெரிய செழுமையான விவாத உரையாடல்கள் இங்க நடந்து கொண்டே இருக்கின்றன. பார்க்கும்போது இந்த சமணம் பௌத்தம் ஆசீவகம் இது மூன்றுக்குமான பெரிய நெருக்கம் வந்து இருந்திருக்க வேண்டும். இந்த நெருக்கம் இந்த வேறுபாடு மடங்கள் அளவிலையும் அல்லது செக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகார அல்லது குரு அல்லது சன்னியாசிகள் அளவுல இந்த தத்துவார்த்த வேறுபாடுகள் இருந்திருக்குமே ஒழிய மக்கள் மத்தியில இந்த வேறுபாடு இருந்திருக்கும்னு என்னால யோசிக்க முடியல. ஏன் யோசிக்க முடியலன்னா, இன்னைக்கே இங்க வந்து கிறிஸ்தவம் இருக்கு, கிறிஸ்தவத்துல ரெண்டு பிரிவுகள் இருக்கு, கத்தோலிக்க கிறிஸ்தவம் இருக்கு, புராட்டஸ்டாண்ட் கிறிஸ்தவம் இருக்கு. இந்த ரெண்டு கிறிஸ்தவமும் அதனுடைய நிர்வாக அளவுல வேறு வேறான அதிகார பலங்களை கொண்டது. ஆனா மக்கள் மத்தியில இந்த ரெண்டு பேரும் ஒரே தெய்வத்தை கும்பிடுகிறோம், ஒரே மாதிரியான புனித நூல்களை கொண்டிருக்கிறோம், ஒரே மாதிரியான கருத்துக்களை கொண்டிருக்கிறோங்கிறப்போ ஒரு 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 நெருக்கத்தை நம்ம பார்க்க முடியுது சீர்திருத்த கிறிஸ்தவர்களுக்கும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும். இதே மாதிரியான தன்மையை பௌத்தம் சமணம் ஆசீவகம் மூன்றும் கொண்டிருந்திருக்க முடியும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருதுகோள். அவைகள் தத்துவார்த்த அளவுல அல்லது நிறுவன அளவுல ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டதாக ஒரு ஒரு கெனானிக்கல் டிஃபரன்சஸ் இருந்தாலும், பை பிராக்டிஸ் மக்களுக்கு மத்தியில ஒரு சமண பிச்சுவா இருந்தானே பௌத்த பிச்சுவா இருந்தானே ஆசீவக
முனிவரானா எந்த வித்தியாசமும் இல்லாம இருந்திருக்கும் அப்படிங்கறதுதான் என்னுடைய நோக்கமா இருக்கு. அதாவது இன் பிராக்டிஸ் தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் புத்திசம் ஜெயினிசம் அண்ட் அசிபிசம் பட் இன் கனானிக்கல் லெவல் தெர் ஆர் லாட் ஆஃப் டிஃபரன்சஸ். ஐயா இறுதியாகுங்க, சில கேள்விகளை சேர்த்து கேட்டலாம்னு நினைக்கிறேன். இந்தியாவில் பௌத்தம் வலுவிழந்தமைக்கான காரணங்கள் யாவை? ஒன்னு. அடுத்த கேள்வி, சிந்து நதி என்பது பின்னர் இந்துவாக மாறியதா? மூன்றாவது கேள்வி, எல்லா காலகட்டத்திலும் சமயங்கள் பிராக்கெட்ல வழிபாடுகள் அனைத்தும் அரசியலுக்காக உருவாக்கப்பட்டவையா? சிந்து நதி இந்து நதி அது ஒரு பெரிய விவாத பொருளா இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ரெண்டுக்குமே ஒருவேளை அது வந்து இந்து நதியா இருந்து சிந்து நதியா மாறிச்சா அது அது ரொம்ப தெளிவா உங்களுக்கு வந்து தெரியுது இல்ல. அதுல இருந்து நீங்க புதுசா வேற என்னதையும் கண்டுபிடிக்க முடியாது. அது சிந்து நதிங்கிறது இந்து அப்படிங்கிற வார்த்தையை வந்து உருவாக்குச்சு. இன்னும் இந்துக்கு இன்னும் நிறைய வித்தியாசமான, இப்ப அயோத்திதாசர்கிட்ட கேட்டா இந்து அப்படிங்கிறது இந்திரன் அப்படிங்கறதுல இருந்து வந்தது அப்படிம்பார். இந்திரன் அப்படிங்கறதான் இவங்க இந்துன்னு சுருக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா பெயர்களும் பௌத்த புத்தருடைய பெயர்கள் அப்படின்னு அயோத்திதாசர் சொல்வாரா இருக்கும். அது வந்து சிந்தூரல் நதி, அது இந்து நதி இல்ல அப்படின்னு சொல்வாரா இருக்கும். சோ அதனால இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு எங்கேயும் கொண்டு போய் சேர்க்காது. ரெண்டாவது இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள்னு கேக்குறீங்க இல்லையா, அந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் பௌத்த மதத்துல இருக்கக்கூடிய இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் உங்களுக்கு வந்து மக்கள் மத்தியிலே ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்றேன். இது இந்த நிலத்துக்கான சடங்கு, இந்த நிலத்துக்கான சம்பிரதாயம், இந்த நிலம் உங்களுக்கு தீர்மானிக்கக்கூடிய அல்லது இந்த வாழ்க்கை முறை அல்லது இந்த உணவு உற்பத்தி முறை உங்களுக்கு தீர்மானிக்கக்கூடிய சடங்குகள், பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் செய்யக்கூடிய வாழ்க்கை வட்ட சடங்குகள் வந்து சமய சடங்குகளோ அல்லது வந்து மத சடங்குகளோ இல்லை. அதுல மத குருமார்களை நீங்க சில இடத்துல சேர்த்துக்கிறீங்க, சில இடத்துல நிறைய இடங்கள சேர்க்கறது இல்லை அப்படிங்கிறது உண்மை. அப்படின்னா அது வந்து உங்களுடைய உணவு உற்பத்தி முறை தீர்மானிக்குது. எக்கனாமிக்ஸ் தான் ரொம்ப அதிகமான வேலையை சடங்குகள்ல செய்தே ஒழிய உங்களுக்கு வந்து தியாலஜி இல்லை. தியாலஜி வந்து அதுக்கு மேல ஒரு பூச்சி மட்டும்தான் பூச ஆரம்பிக்குது, அதை சொந்தம் கொண்டு ஆட ஆரம்பிக்குது, அதுக்கு ரேப்பர் போடுது. ஆனா அந்த சடங்குகள் எங்கிருந்து உருவானது அப்படின்னு கேட்டா உணவு உற்பத்தி முறையிலிருந்து தான் உருவாகுது. திரும்ப பௌத்தம் வந்து அழிந்தது, அந்த முத கேள்வியா தானே பௌத்தம் அழிந்தது அப்படின்னு சொல்றது தானே? பௌத்தம் அழிந்தது அப்படிங்கிறது அல்லது வீழ்ந்தது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா ரொம்ப தெளிவா இது லட்சணம், இந்த நாட்டினுடைய மொழி லட்சணம் அறிவு லட்சணம் இதையெல்லாம் நீங்க வந்து கண்டுக்காம என்றைக்கு வேஷத்தை இந்த நாடு வந்து முழுமையாக நம்ப ஆரம்பிச்சதோ அன்னைக்கு அறிவு மரபு வீழ்ந்தது. அறிவு மரபு வீழ்ந்த போது தீண்டாமை உருவாக்கப்பட்டது. தீண்டாமை உருவாக்கப்பட்ட போது இதனுடைய ஞானிகள் வெளியே அனுப்பப்பட்டார்கள். இந்த ஞானிகள் வெளியே அனுப்பப்பட்ட பொழுது உங்களுக்கு பௌத்தம் வீழ ஆரம்பிக்குது. இப்போ பௌத்த வீழ்ச்சி வேஷம் மேலோங்கியதுனாலும் அறிவு வீழ்ந்ததுனாலும் தீண்டாமை உருவாக்கப்பட்டதுனாலும் சாதி வேற்றுமைகள் உருவாக்கப்பட்டதுனாலும் பொது அழிந்ததுனாலும் பௌத்தம் வீழ ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பௌத்த வீழ்ச்சி தனியாக நடக்கிற ஒரு காரியம் இல்லை, அது வந்து நிறைய ஒரு ஒரு பெரிய ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. இந்த அவ்வளவு காரணிகளும் சேர்ந்து நடக்குது. இது எல்லாம் சேர்ந்து நடக்கும்போது தான் பௌத்த வீழ்ச்சியை வந்து நம்ம வந்து கற்பனை செய்ய முடியும். அப்ப இந்த பௌத்தம் வீழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு தனியான காரியம் இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா பௌத்தம் வந்து இந்த மண்ணோடும் இந்த நிலத்தோடும் சேர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றோம். இப்போ பௌத்தம் வீழ்ந்த போது அறிவு வீழ்ந்தது, அறிவு வீழ்ந்த போது அறிஞர்கள் வீழ்ந்தார்கள், அறிவு வீழ்ந்த போது போலிகள் மேலெழுந்தன, போலிகள் மேலெழுந்த போது ஞானிகள் இந்த நாட்டை இந்த சமூகத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டார்கள், விலக்கி வைக்கப்பட்டார்கள், தீண்டாமை உருவாக்கப்பட்டது, சாதி உருவாக்கப்பட்டது, பொது அழிந்தது, பொதுத்தன்மை காலியானது, இது அவ்வளவு சேர்ந்து நடக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்விங்க, சமயங்கள் அனைத்தும் அரசியலுக்காக உருவாக்கப்பட்டவையா? சமயங்கள் அரசியலுக்காக, இப்ப அரசியல் அப்படிங்கறது என்ன சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் மக்கள் வந்து எடுக்கக்கூடிய செயல்பாடுகள் அல்லது கருத்தியல் சார்புகள் வந்து அரசியல் அப்படின்னு சொல்லிக்குவோம். அரசியல் அப்படிங்கறத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், நீங்க சொல்ற அரசியல் அப்படிங்கிற வார்த்தை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள். அப்ப நிலைப்பாடுகள்னா கருத்தியல் சார்ந்த நிலைப்பாடுகள் அல்லது அது அது வந்து அந்த கருத்தியல் சார்ந்த நிலைப்பாடு நீதியின் பக்கமும் இருக்கலாம் அநீதியின் பக்கமும் இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு அரசியல் நிலைப்பாட்டை நீங்க எடுத்துதான் ஆகணும்.
அது நீதியின் பக்கம் இருக்கிறீர்களா அநீதியின் பக்கம் இருக்கிறீர்களா, அதாவது தர்மத்தின் பக்கம் இருக்கிறீர்களா அதர்மத்தின் பக்கம் இருக்கிறீர்களா, உங்களுடைய பொதுத்தன்மை சுயநலத்திற்காக நிற்கிறீர்களா பொது நலத்திற்காக நிற்கிறீர்களா, இதுதான் உங்களுடைய அரசியலை வேறுபடுத்தி காட்டுது. அப்ப ஒவ்வொரு சமயமும் அரசியல் இல்லாம இல்ல, அந்த அரசியல் எதை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கறத முக்கியம், சுயநலமா பொதுநலமா பிராமணமா அல்லது வந்து நீங்க இங்க இருக்கக்கூடிய பூர்வ பௌத்தமா யதார்த்தமா வேஷமா எதை நீங்க வந்து மதிக்கிறீர்கள் அப்படிங்கறது ரொம்ப அடிப்படையான விஷயம். இதுதான் அரசியல், இதுதான் தம்மமும், இதுதான் அறம். தமிழ்ல அறம்னு சொல்லக்கூடியது இதுதான். திருக்குறள்ல இருந்து எல்லா அறநூல்களும் இதைத்தான் போதிக்குது. இந்த அறத்துல இருந்துதான் உங்களுடைய அரசியல் முகிழ்க்கணும் அப்படின்னு சொல்றோம். இந்த அரசியலை தான் வர்ணமும் சாதியும் இங்க வந்து அதர்மத்துக்கு நேரம் நிக்குது, அறம் அழியறதுக்கு காரணமாக நிக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். இதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். ஐயா அடுத்த கேள்விங்க, பௌத்தம் அன்று முதல் இன்று வரை இந்தியாவில் தலித்துகளை தவிர மற்ற சாதிக்காரர்களால் பின்பற்றப்படாமல் இருப்பது எதனால் பௌத்தம் சீரழிக்கப்பட்ட பௌத்தமாக இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காருங்க. இல்ல நான் அப்படி சொல்ல மாட்டேன். இப்ப அயோத்திதாசர் படி சொன்னா தலித்துகள் மட்டுமே இது வந்து பௌத்தத்துக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. அம்மன் வழிபாடை செய்யக்கூடிய அத்தனை பேரும் பௌத்தர்கள் தான், கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய அத்தனை ஊர்களும் பௌத்த ஊர்கள் தான், நல்லெண்ணெய் வழிபாட்டை கொண்டாடக்கூடியதாக தீபாவளி அன்னைக்கு யார் யாரெல்லாம் பண்டம் பலகாரம் எல்லாம் செஞ்சு அடுத்த வீட்டுக்கு கொடுத்து கொண்டாடி கொள்கிறோமோ அவர்கள் அத்தனை பேரும் பௌத்தர்கள் தான். யார் யாரெல்லாம் முனி சாஸ்தா ஐயனார் எல்லாம் வணங்குறோமோ அவ்வளவு பேரும், இந்த முனி சாஸ்தா ஐயனார் கருப்புல வந்து ஒட்டுமொத்த தமிழகமும் ஏறக்குறைய தென்னிந்திய நிலப்பரப்பு முழுக்க வந்துடும். அம்மன் வழிபாட்டுக்கு கீழே வேப்ப மரத்தையும் அம்மனையும் வழிபட்டு கொண்டு இருக்குது. இது வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கான மதம் மட்டும் இல்ல, ஏன் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் இதன் மீது ரொம்ப விடாப்பிடியா வேற எதையும் நம்பாம தாழ்த்தப்பட்டவர்கள் இதை மட்டும் ஏன் நம்புறாங்கன்னா, சாதிக்கு எதிரான குரலை இந்த மதம் மட்டும்தான் தொடர்ச்சியா செய்து கொண்டே இருக்கிறது, அவ்வளவுதான். அவங்க நம்பிக்கை வைக்கிற ஒரே தத்துவமாக பௌத்தம் தான் இருக்கு. அதனாலதான் தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து இதை மட்டும் நம்புகிறார்கள். ஆனா தென்னிந்திய மக்கள் முழுவதும் பௌத்தத்தை தான் வாழ்க்கையாக கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத ரொம்ப உண்மை. எங்கெல்லாம் வேப்ப மரம் இருக்கோ அங்கெல்லாம், அதான் சொல்றேன்ல, எங்கெல்லாம் கார்த்திகை தீபம் ஏத்துறாங்களோ அங்கெல்லாம், எங்கெல்லாம் தீபாவளி கொண்டாடுறவங்களும் அங்கெல்லாம், யார் யாரெல்லாம் முனி கருப்பு ஐயனார் சாஸ்தாவை வந்து தங்களுடைய தெய்வமாக கொண்டாடுறவங்களோ அவங்கெல்லாம், அவ்வளவு பேர்த்தையும் பௌத்தம் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஐயா இறுதியா ஒரே ஒரு வினாங்க, அச்சத்தை நீக்கத்தானே நம்பிக்கை, அதன் வழி தானே சடங்குகள், இரத்தத்தை முன்வைத்தது தானே அவைகள், இங்கு பௌத்தத்தின் அடையாளம் எங்கு? இரத்தத்தையா? ரத்தத்தை முன்வைத்தது தானே அவைகள், அதாவது நம்பிக்கை சடங்குகள் இருக்கு இல்லைங்க, அது வந்து ரத்தத்தை முன்வைக்கிறது. அப்படிப்பட்ட இடங்கள்ல பௌத்தம் எப்படிப்பட்ட இடத்தை வகிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க. இல்ல இல்ல, இப்ப பௌத்த எல்லா மதத்தையும் எல்லா சமயத்தையும் நம்ம வந்து ரெண்டா பிரிச்சுக்கணும். அதனுடைய தம்மம் ஒண்ணு, அதனுடைய நடைமுறை ஒண்ணு. இப்ப நீங்க கேக்குற இந்த கேள்வி எல்லாமே நடைமுறையில் உள்ள வேறுபாடுகள். இந்த நடைமுறை வேறுபாடுகளை வந்து அந்த சூழல் அந்த காலம் அவங்க தம்மத்துல ஊன்றும் போது நிச்சயமா அவங்களே மாத்திக்குவாங்க. அதனால இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாத்தையுமே வந்து என்னைக்குமே அந்த மதத்தினுடைய கெனான் வந்து என்னைக்குமே சொல்லாது. அது கெனான்னா அந்த புனித நூல்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்லவே சொல்லாது. அப்ப பௌத்தம்னு அதை நீங்க குழப்பிக்க வேண்டாம், இவர்கள்லாம் பௌத்தர்கள், ஆனா முழுமையாக இன்னும் பௌத்தராக ஆகாத நிலையில் இருக்கிறார்கள். அதனால அவர்களுக்கான அச்சம் வரும்போது சில சடங்குகளை சம்பிரதாயங்களை செய்து கொள்கிறார்கள். அப்ப இதையெல்லாம் மீறி அவங்கள வந்து இன்னும் முழுமையான பௌத்தராக மாற்றுவதுதான் தொடர்ச்சியான வேலை. அப்ப பௌத்தர் இப்ப பௌத்தன் அப்படிங்கிறத நீங்க வந்து ஒரு குளத்துல முங்கி எண்டிச்சோன்னா பௌத்தன் ஆயிட முடியும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. பௌத்தர் புத்தர் ஆகுதல் தான் எல்லாருடைய வேலையாகவும் இருக்கிறது. அதனாலதான் பௌத்தம் அப்படிங்கறத நான் வந்து மதமாகவோ பார்க்கவே இல்லைங்க. இங்க ஒரு பிச்சுக்கு கீழே இல்ல, ஒரு 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 பௌத்த மடையாளத்துக்கு கீழே இல்லைங்க. அது நம்ம வசதிக்காக அப்படி ஒண்ணு தேவைன்னா வச்சுக்கிறது தான், அது அது இல்ல, அதுல இருந்து ஆரம்பிக்கிறது இல்ல. இது வந்து தத்துவம், இது வாழ்க்கை, இது பண்பாடு.
இந்த பண்பாட்டு விஷயங்கள்ல நீங்க உங்களை மக்களை எவ்வாறு மாற்றுகிறீர்களோ அல்லது செலுத்துகிறீர்கள் அப்படிங்கிறது தான் அந்த மதத்தினுடைய அடிப்படையான தன்மை. இதுல இருந்துதான் உங்களுக்கு நிறுவனம் உருவாகும், இதுல இருந்துதான் உங்களுக்கு அந்த மேற்கட்டுமானங்கள்லாம் உருவாகும். ஒரு மதத்தினுடைய மேற்கட்டுமானம்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் இப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா மேற்கட்டுமானதுல இருந்து இதை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீங்க. எப்படி உருவாகவே உருவாகாது, அதுக்கும் இதற்கும் நிறைய. அதனாலதான் சொல்றேன், பௌத்தம், சமணம், ஆசீவகம் இதெல்லாம் மேற்கட்டுமான தளத்துல வேறு வேறுவானவை. ஆனா மக்கள் தரத்துல இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரே மாதிரியான மரியாதை தான், ஒரே மாதிரியான மதிப்பு தான். இது அடிப்படையில இந்த மூன்று தத்துவங்களும் வெவ்வேறான தத்துவத்தை காணப்பட இல்லை. சின்ன விஷயங்கள்ல தான் வேறுபடுறாங்க, அதை வந்து விவாதிச்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா. அந்த விவாதம் தான் இன்னைக்கு வந்து தத்துவ விவாதமாக தமிழ் மரபுல நடந்துகிட்டே இருக்கு. ஆனா மேல மேற்கட்டு மாநிலத்துல பௌத்த மடாலயம் வேற, சமண பள்ளி வேற, ஆசீவக மடம் வேற. அது மக்களுக்கு அது வந்து சடங்குகள் அளவுல அது தெரியவே தெரியாது, அது தேவையும் இல்லை. ஏன்னா இவர்கள் வந்து தம்மத்தை நோக்கி தான் போய்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு வேறுபாடுகளோடு தான் புரிஞ்சுக்கணும். அதாவது பௌத்தம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒன்னா யோசிக்காதீங்க, அது ஒண்ணு இல்ல. மக்கள்கிட்ட இருக்கிறது வேற, அங்க நூல்கள்ல சொல்லிட்டு இருக்கிறது வேற. இத காலனியம் வந்து என்ன சொல்லிச்சுன்னா நூல்கள்ல சொல்லிட்டு இருக்கிறதுதான் உண்மை, மக்கள்கிட்ட இருக்கிறது கரப்டட் அப்படின்னு சொல்லிச்சு, கரைபடிந்தது அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி இல்லை, மக்கள்கிட்ட இருக்கிறது இன்னும் நேர்மையாக இருக்கிறது அப்படிங்கறத தான் அயோத்தி தாசர் காட்டித்தர்றாரு. மக்கள்கிட்ட இருக்கிறது இன்னும் நியாயமாக இருக்கிறது, தர்மத்தோடு இருக்கிறது, தம்மத்தோடு இருக்கிறது அப்படிங்கறத தான் காட்டித்தர்றாரு. பேராசிரியர் தர்மராஜ் ஐயா வணக்கம். நீண்ட நாளா உங்களுடைய பணிகளையும் உங்களுடைய அறிவு குடையையும் படிச்சுக்கிட்டே இருக்கோம். சிறப்பான பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைய உரை வந்து ரொம்ப பிரமாதமான உரை. உங்களுடைய உரையை நான் என்ன இதுவரை கேட்டதில்ல, நூல்களை தான் படிச்சிருக்கேன். ரொம்ப அருமையான, தெளிவான, ஒரு நல்ல விளக்கமான உரை. இப்ப நான் இந்த ஒரு கேள்வி நான் சாட் பாக்ஸ்ல போட்டிருந்தேன், அந்த கேள்வியை தான் இப்ப கேட்டாங்க. இப்ப அன்று முதல் இன்று வரை வந்து பெரும்பாலும் தலித்துகள் பின்பற்றுகிற சமயமாக பௌத்த சமயம் இருக்கு, மற்றவர்கள் வந்து ஏற்று பின்பற்றலையே அப்படின்னு ஒரு தற்கால நிலையிலிருந்து கேக்குறேன். நீங்க சொல்றீங்கல்ல அடிக்கடி ஒவ்வொரு தடவையும் நீங்க தொடக்கத்துல இருந்து சொன்னீங்க, அப்ப வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இது வந்து கரப்டட் பௌத்தமாக இருக்கு உலகம் பூரா அப்படிங்கிறது சொல்றது, அது இந்தியாவிலேயே அப்படித்தான் இருக்கு. என்னைக்கு பிராமணர்கள் நாகார்ஜுனர் உள்ள வந்தாரோ அன்னையில இருந்து சூன்யவாதம் போய் மாதவாதமா வந்துருச்சுங்கிறது நமக்கு தெரிஞ்ச செய்தி தான். அதனால அது அது பிற்காலத்துல அது ஒரு தத்துவார்த்த அழிவு, ஒரு தத்துவத்துக்குள்ள ஒரு பேரழிவை உண்டு பண்ணிச்சு பிராமணர்களுடைய வருகை அப்படிங்கிறத சொல்லணும். அவர்கள் தான் இந்த ஹீனயானத்தை அழிச்சு மகாயானம்ங்கிற பேர் பெருசா பேரு பெருசா வச்சாலும் பேரு பெத்த பேரு ஏது ஏதுன்னு கிராமத்துல சொல்லுவாங்க. அது மாதிரி இப்படி ஆக்கியிருக்காங்க. ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க வந்து இந்த கேள்விக்கு சொன்ன உடனே சொன்னீங்க, கார்த்திகை தீபத்தை பின்பற்றுறவங்க, தெய்வ தீபாவளிய பின்பற்றுறவங்க, இந்த எல்லாருமே வந்து பௌத்தர்களா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, நடைமுறை அளவுல சடங்கு அடிப்படையில அல்லது விழா அப்படிங்கிற அடிப்படையில அந்த தொன்மை கூறு இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா தொடக்க காலத்திலேயே வந்து பௌத்தத்தை வந்து வந்து தலித்துகள் அல்லாதவர்கள் எவ்வளவு தூரம் பின்பற்றினார்கள்ங்கிறது நமக்கு தரவு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அது மாதிரியே சரியான தரவு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த விடாக்கள் எப்படி அவங்கள்ட்ட போய் சேர்ந்துச்சுங்கிறது வேணா, அது தேவை கருதி ஒருவேளை இருக்குமோ, ஒளி தேவை எனவே எண்ணெயையும் ஒளியையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா, இல்ல எல்லோரும் பின்பற்றினார்களாங்கிறது தெரியல. இப்பவும் பார்த்தா நான் ஒரு முறை வந்து பௌத்தமும் சமணமும் மெய்யியலும் நடைமுறையும் அப்படின்னு ஒரு கட்டுரை ஒன்று எழுதுனேன், ஒரு 2014-15 வாக்குல, தமிழ் பண்பாட்டில் பௌத்தம் அப்படின்னு இவரு பௌத்த அன்பன் ஐயா ஒரு கருத்தரங்கம் நடத்தினாரு சென்னையில, அதுல கட்டுரை கொடுத்தேன். அதுல நான் இதை தான் சொல்லியிருந்தேன். இப்ப வந்து சமணத்துல வைதிக தன்மை மேலோங்கி இருக்கு, வர்ணாசிரம தர்மத்தை ஏத்துக்குது, அதனால எல்லாரும் ஏத்துக்கிறாங்க, அல்லது அதோடு சேர்ந்து வணிக சமயமா இருக்குங்கிறது ஒண்ணு.
பௌத்தம் வந்து முழுக்க முழுக்க சமத்துவத்தை பேசுகிறது, சாதியை மறுக்க வர்ணாசிரம தர்மத்தை மறுக்கிறது, எதிர்க்கிறது. அதனாலேயே வந்து மற்றவர்கள் இருக்கிட்டா வரலதில்லை. வர்ணாசிரம தர்மத்தை முழுக்க யாரு ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ முழு உள்ள சுத்தியோடு அடித்தட்டு மக்கள் தான் நினைப்பாங்கிறது இந்த சாதி உளவியல் தருகிற செய்தி. அது அது எந்த சாதியை வேண்டுமானாலும் இருக்கலாம். அதுக்காக வந்து தலித்துகள் வந்து சரியான பாதையில போறாங்க, மற்றவர்கள் சரியான பாதையில போகல அப்படின்னுங்கிற புரிதல்ல நான் சொல்லலை. ஆனா பௌத்தம் மற்றவர்களால் ஏற்கப்படாமல் இருப்பதற்கு பெரும்பாலும் தலித்துகள் பின்பற்றுவதாக இன்றைய நிலையில் இருப்பது காரணமா? ஏன்னா முன்னெடுக்கப்படுவது எல்லாமே அது பண்டிதராக இருக்கட்டும், அம்பேத்கரா இருக்கட்டும், இன்றைய பௌத்த அமைப்புகள் உட்படவே பார்த்தா பெரும்பாலும் தலித்துகளால் முன்னெடுக்கப்படுவதாகவே இருக்கிறது. தலித்துகள் அல்லாதவர்கள் யார் யார் இன்றைய காலத்தில் முன்னெடுக்கிறார்கள் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது அது மாதிரி தகவல் இருந்தா கொஞ்சம் சொன்னீங்கன்னா உதவியா இருக்கும். அது பொது நீரோட்டத்திற்கு பௌத்தம் வருவதற்கு அது உதவும். அந்த அந்த மாதிரி வரணுங்கிற விருப்பத்தை தான் நான் தெரிவிக்கிறேன் இந்த கேள்வி மூலமா. நன்றிங்கய்யா. அப்புறம் இன்னொன்னு உடனே சேர்த்து சொல்லிடுறேன். இந்த சமணர் அதை பத்தி சொன்னீங்கல்ல, சமணர் அதுங்கிறது இந்த பிராமணர் பத்தி சொன்னது ஒரு நல்ல பதிவு. எவன் பிராமணன் பிராமண பக்கத்துல வந்து தம்மபதத்துல சொல்லியிருக்காரு, புத்தரே பேசியிருக்காரு. அந்த பதிவுகள் நமக்கு கிடைக்குது. யார் பிராமணன் அப்படின்னா இன்றைக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பண்டிதர் தான் இன்றைக்கு வரைக்கும் பிராமணர் அப்படின்னு ஒரு சொல்லி அழுத்தமா சொன்னது அது ஒரு பெருமிதமான செய்தி, உண்மையான செய்தியும் கூட. அது சரிதான். அந்த சமணர்ங்கிற சொல்லு ஜைன சமயத்தை சார்ந்தவர்கள், ஜைனிசம் அந்த பொருள்ல இல்லை அப்படிங்கிறது செய்திகள்ல இது கிடைக்குது. சிரமணா அப்படிங்கிற பாலி சொல், அந்த சிரமணாங்கிற பாலி சொல் புத்த துறவியையும் சமண துறவியையும் ஆசீவக துறவியையும் ஒரு சேர குறிக்கிற ஒரு சொல்லாக இருக்கிறது அப்படின்னு நிறைய ஆய்வாளர்கள் எழுதியிருக்காங்க. நான் அதை படிச்சிருக்கேன், அதை என்னுடைய நூல்கள்லையும் அதை எடுத்தாண்டிருக்கேன். அதனால சமணா சமணா எந்த யாரும் சமணனாக முடியாது என்று தம்மபதத்திலையும் வருகிறது. பல தீகனை காயத்துல எல்லா இடங்கள்லையும் புத்தரே குறிப்பிட்டதாக நமக்கு குறிப்பு கிடைக்குது. எனவே சமணன்கிற சொல்லு பொது சொல், சமணம் அல்லது சமணன் அப்படிங்கிறது துறவிகளுக்கான பொது சொல் அப்படிங்கிறதும், அப்ப ஜைனர்களுக்கான ஒரு சொல்லாக அமணர் என்று தமிழ்ல நம்ம சொல்லலாம். அது வந்து ஜைன என்று பிராகிருதத்துல சொல்ல முடியுமா அப்படிங்கிறதும் எனக்கு விளக்குனா நல்லா இருக்கும். ரொம்ப தெளிவான உரை. நன்றி நன்றி ரொம்ப நன்றி. இந்த ஏற்பாடை செய்த தூயநெஞ்ச கல்லூரிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும், ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அம்பேத்கருக்கு சிறப்பான பாராட்டுகள். முத கேள்விக்கு ரொம்ப நன்றி சார். கருத்துக்களுக்கு நன்றி. இந்த முத கேள்விக்கு சொல்லுவோம், இப்போ தலித்துகள் அல்லது தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லது ஊரிலிருந்து விலக்கப்பட்டவர்களே பௌத்தத்தை பற்றி திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது நம்ம சமகாலத்துல தான் அதிகமா பாக்குறோம் அப்படிங்கறதுல இருந்துதான் நீங்க இந்த கேள்வி கேக்குறீங்க. அதாவது அயோத்திதாசர் ஆ இருக்கட்டும், அவருக்கு பின்னாடி போய் சேர்ந்த நபர்களா இருக்கட்டும், அம்பேத்கரா இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய நபர்கள் வந்து அவருடைய இயக்கமா இருக்கட்டும், அது இது வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லது தலித்தவருடைய சிக்கலாகவும் தலித்தினுடைய மதமாகவும் இந்த 20ஆம் நூற்றாண்டுல திரும்ப திரும்ப காட்டப்படுகிறது. ஏன் இப்ப இந்த 20ஆம் நூற்றாண்டுல நீங்க மதம் பற்றியான பார்வையை யோசிக்கும் போது 1881க்கு முன்னாடி மதம், 1881க்கு பின்னாடி மதம் அப்படிங்கிறத நீங்க அதை வந்து ரொம்ப கவனமா எடுத்துக்கணும். ஏன்னா 881 ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல்ல ஆரம்பிச்சப்போ அப்பதான் யாரு என்ன மதம்ங்கிறது எல்லாருக்குமான பிரச்சனையாக மாற்றப்படுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரு என்ன மதம்ங்கிறது எல்லாம் யாருக்கும் பிரச்சனை இல்லை. அப்ப கிராமத்துல எல்லாம் யாரும் போய் கேட்டதெல்லாம் இல்ல, நீ வந்து பௌத்தனா சமணவனா சைவனா வைணவனான்லாம் யாருமே யாரையும் கேட்டதில்லை. அப்ப எப்போ அந்த பிரச்சனை உருவாக ஆரம்பிக்குதுன்னா 881ல இருந்துதான் நீங்க வந்து பௌத்தரா அல்லது வந்து சைவரா அல்லது வைணவரா அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமா. இந்த சிக்கல் இதே மாதிரி எப்ப நடந்ததாக நான் பாக்குறேன் அப்படின்னா 17, 18ஆம் நூற்றாண்டுல உங்களுக்கு வந்து குற்றாலபுரம் வஞ்சி எழுதப்பட வேண்டிய தேவை ஏற்படும் பொழுதும், உங்களுக்கு வந்து பல்லவ இலக்கியங்கள் எழுதப்பட வேண்டிய தேவை ஏற்படும் போதும், அப்பவும் சமூகத்திலிருந்து விலகி இருந்த மக்களை வந்து சைவராகவும் வைணவராகவும் காட்ட வேண்டிய ஒரு தேவை அங்க நிலவ ஆரம்பிக்குது. சோ நீங்க வேற எங்கேயுமே இந்த சாதாரண மக்கள் அல்லது பொதுமக்கள்னு சொல்றோம் இல்லையா, வெகுஜன மக்கள்
இவங்களுக்கான மத அடையாளத்தை இது அதுக்கு முன்னாடி நம்ம பேச ஆரம்பிச்சதே இல்ல, பேசப்பட்டதும் இல்ல, இது இவங்களுக்கான ஒரு விவாத பொருளாக இருந்ததே இல்ல. அந்த அர்த்தத்துலதான் அயோத்திதாசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பௌத்தம் வாழ்க்கை முறையாக மக்கள்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அது மக்கள் வந்து தெரிந்தே செய்தார்களா அப்படிங்கறதெல்லாம் இல்ல. ஏன் அது அது அதை இப்படியும் யோசிச்சு பார்ப்போம். மக்களுடைய நியாய தர்ம வாழ்க்கையில் இருந்து பௌத்தம் என்கின்ற தம்மம் உருவாயிருக்க முடியும் அப்படிங்கறது அப்படித்தானே நடந்திருக்க முடியும். மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து இப்படி ஒரு தத்துவம் உருவாயிருக்க முடியும். பௌத்த புத்தர் வந்து நிறைய விவாதங்களை மேற்கொள்றாருன்னு பாக்குறோம். பௌத்த சமண ஆசைவக துறவிகள் வந்து இங்க இருந்த வாழ்க்கை முறையிலிருந்து தத்துவங்களை உருவாக்கினார்கள்னு பாக்குறோம். அப்போ மக்கள்கிட்ட ஒரு வாழ்க்கை இருந்தது, அது வந்து அறத்தை நோக்கிய வாழ்க்கையாக இருக்கிறதுக்கு இந்த ஞானிகள் எல்லாரும் தொடர்ந்து பாதுகாப்பாகவே இருந்து கொண்டே இருந்தார்கள். அப்ப மக்கள் என்ன அடையாளத்தோடு மத அடையாளத்தோடு இருக்கிறார்கள்ங்கிற பிரச்சனை 1881 வரைக்கும் இல்லவே இல்லை. 81 அப்புறமாகத்தான் இந்த பிரச்சனை. ஆனா 81 அப்புறமும் இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனையில மக்கள் வந்து, அதாவது வெகுஜன மக்கள் வந்து தீர்மானமான ஒரு முடிவை சுய யோசனையோடு எடுத்தார்கள் நான் சொல்லவே மாட்டேன். இன்னைக்கு இந்துன்னு சொல்லப்படுற யாரும் கேட்டு கொண்டதால் இந்துவாக்கப்பட்டது இல்ல. ரொம்ப தெளிவா சொல்லுவோம், அது வந்து அவங்களுக்கே தெரியாம இந்துவாக்கப்பட்டதுங்கதான். அப்ப இந்து அப்படிங்கிறது 1947 அப்புறம் இந்துங்கிற அடையாளம் வந்து எப்படி ஸ்திரப்படுத்தப்படுகிறதுனா, ரிசர்வேஷன் பாலிசியின் மூலமா. ரிசர்வேஷன் பாலிசி உங்களுக்கு தெளிவா சொல்லுது, அது வந்து இந்த பகுதியில இந்த வட்டாரத்துல இந்த சாதி மட்டும் சொல்லல, அது மதத்தையும் சேர்த்து சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப இந்துங்கிறது இங்க கான்ஸ்டிடியூஷனா வரையறுக்கப்பட்ட ஒரு அடையாளமா நிறுத்திக்கிட்டே இருக்கு. அப்போ மக்களுடைய வாழ்க்கை முறை ஒன்னா இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் அவங்கள வந்து வேற ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா இதுல பிரச்சனைய எதிர்கொள்ளக்கூடிய 20th century இந்த கான்ஸ்டிடியூஷன் ஐடென்டிட்டியிலையும் இந்த மக்களுடைய வாழ்க்கையிலையும் நேரடியா மதம் ரீதியா பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடியவர்கள், இதை கூர்மையாக புரிந்து கொண்டவர்கள் யாரா இருந்தாங்க அப்படின்னா தலித்துகளா இருந்தாங்க. அதனாலதான் தலித்துகள் வந்து 20th century அந்த 881 அப்புறமான இந்த விழிப்புணர்வுல தங்களை வந்து பௌத்தர் பௌத்தர் பௌத்தர்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்துன்னு சொல்றதன் மூலமா நேரடியான பாதிப்பு அவங்களுக்கு தான், நேரடியா அந்த சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுகிறவர்கள் அவங்களாதான் இருக்காங்க. அதனால இவங்க வந்து பௌத்தத்தை தங்களுடைய அடையாளமாக கிளைம் பண்ண வேண்டிய தேவை தலித்துகளுக்கு இந்த நூற்றாண்டுல இருந்துகிட்டே இருக்கு. ஆனா மற்றவங்களுக்கு இந்த தேவை வந்து ஏற்படவே இல்லை. ஆனா அதனால அவங்க வந்து பௌத்தத்துல இல்லைன்னு சொல்றத நான் ஒத்துக்கவே இல்லை. அவங்க வாழ்க்கை வந்து பௌத்தமாகத்தான் இருக்கு. அவங்களுக்கு மதம் வந்து ஒரு பெரிய விஷயமா இல்ல. அவங்களுக்கு மதம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, பிள்ளைய வந்து ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கறதுக்கு, ஏதாவது சாதி சித்திக்கிட்டு வேணும்ல, பிள்ளைய வேலைக்கு சேர்க்கறதுக்கு, இதுதான் மதத்தினுடைய வேலை. அவங்களுக்கு வேற எதுவுமே மதத்தினுடைய வேலையா பொதுமக்களுக்கு இல்லை. ஆனா தலித்துகளுக்கு தான் அது மதங்கிற அடையாளம், அவர்களுடைய சுயமரியாதை சார்ந்த விஷயமா இருக்கு. அதனாலதான் பௌத்தம் பௌத்தம் பௌத்தம்னு தலித்துகளை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. மற்றவங்களுக்கு அந்த சுயமரியாதை நெருக்கடி இல்லை. அதனால அவங்க வந்து பௌத்தம் கிளைம் பண்ணாததுனால அவங்க பக்கம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க அவ்வளவு வெறும் பௌத்தர்கள் தான் சொல்லுவாங்க.